விழிமூடாமல் கடமையாற்றி வருகின்ற கர்மயோகி இயேசு சிலுவையை தூக்கி தானே தோளில் போட்டுக்கொண்டதைப் போல் நீலத்திரைகடல் ஓரத்தில் நின்று நித்தம் தபம் செய்யும் குமரி எல்லையின் எல்லையில் பிறந்து த பாலாற்றின் கரையில் ஆகாயமளாவிய மாளிகைகளை எழுப்பி சராசரி குடும்பத்தின் பிள்ளைகள் உயர்கல்வி பெற வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த பள்ளியை நிர்மாணித்து இயக்கி வருகின்ற தாளாளர் இங்கு இவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் என்று பார்த்த நாளிலிருந்து நான் நினைத்து நினைத்து நெகிழ்கின்ற அளக்க முடியாத அன்பின் சின்னம் அண்ணன் ஹரிகோபாலன் அவர்களே. இந்த பள்ளியினுடைய வெற்றிக்கும் பெற்றிக்கும் வியர்வை பாசனம் செய்து வருகின்ற பள்ளியினுடைய சீனியர் பிரின்சிபல் அண்ணன் ஹரிகோபாலன் எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் வானமும் சரகுமாக மட்டுமல்ல உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருந்து வருகின்ற அவருடைய இல்லத்தரசி பள்ளியினுடைய முதல்வர் சீனியர் முதல்வர் என் மதிப்பிற்குரிய அண்ணியார் தங்கப்பிரகாஷ் ஹரி அவர்களே. இந்த பள்ளியின் மதிப்பிற்குரிய முதல்வர் சவுந்தரபாண்டி என்பவர்களே, எதிர்பாராத முத்தம் போல் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்து பார்வையாளர்கள் மாடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அமர்வு நீதிமன்றத்தின் நீதியரசர் ஐயா எம்பிஎஸ் அவர்களே, இந்த ட்ரஸ்டிகள் மிஸ்டர் தேவராஜன் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, பேராசிரியர் ஜெயகரன் அவர்களே, கலை தேடுவதற்கு வருகை தந்திருக்கின்ற நான் பெற்றெடுக்காத பிள்ளைகள் என்று நான் கருதுகின்ற பிள்ளை செல்வங்களே, உங்களுக்கு கல்வி புகட்டுகின்ற கடமையை தான் பெற்ற பிள்ளைக்கு புகட்டுவது போல புகட்டி உங்களை ஆளாக்குவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற விருதுகள் பெற்ற அமர்ந்திருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, ஜனநாயகத்திற்கு காதாகவும் கண்ணாகவும் உயிராகவும் உடலாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, பாங்கறிந்த பட்டிமன்றத்தில் நல்ல தமிழ் கொண்டு நாவாட வந்திருக்கின்ற நாடறிந்த நாவலர்களே வணக்கம். சன்பீம் மெட்ரிக் பள்ளியின் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இந்த முப்பெரும் விழா நிகழ்வில் ஒரு பட்டிமன்றத்தை நடத்தித்தார் சம்பத்தென்று அண்ணன் ஹரிகோபாலன் உரிமையோடு கேட்டு அதை நிகழ்த்துகிற நாளாக இந்த நாள் இன்று கனிந்திருக்கிறது. 2013 பிப்ரவரி திங்கள் 11 வானம் எட்டும் தூரம்தான் என்று உங்கள் வாசலில் வந்து நின்று உரையாற்றிய அந்த நாளை நான் மறக்க முடியவில்லை. பாலாற்றின் கரையில் பால் சுரக்கும் என்பதை விட இங்கே அறிவு சுரக்கும் என்பதற்கு அடையாளமாக ஆதர்சமாக இந்த பள்ளி இங்கே எழுந்து நிற்கின்றது. அண்ணன் என்னை பார்க்கிற பொழுதெல்லாம் ஒரு பட்டிமன்றத்தை நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்பார். எப்போதென்று நான் எப்போதும் கேட்டதில்லை. பந்து என் மைதானத்துக்கு வருகிறவரை நான் பேசாமல் இருப்பேன். இப்போதுதான் அந்த நாள் கனிந்து உங்களை சந்திக்கிற நல்ல வாய்ப்பை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறேன். உங்களினுடைய கடல் தோற்கின்ற ஆரவாரம், உங்களினுடைய முகமலர்ச்சி,
நீங்கள் வாங்கியிருக்கிற விருதுகள், உங்களினுடைய மகத்தான நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் உங்கள் முகம் பார்த்து நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். கடல் கடந்த நாடுகளுக்கு சென்று நான் உரையாற்றி இருக்கின்றேன். பல லட்சம் மக்கள் குவிகின்ற மகத்தான மகா நாடுகளில் திசைகளின் தசைகளை பித்தி எறிகிற இரத்த சந்தத்தில் உரையாற்றி இருக்கின்றேன். வாத பிரதிவாதம் செய்கின்ற வழக்காடு மன்றங்களில் கருத்து பேழையாய் கற்பூர பெட்டகமாய் மணக்கின்ற கருத்தரங்குகளில் பட்டிமன்றங்களில் கொட்டி முழக்கியிருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்கின்ற பட்டினக்கரையில் பாமரன் வாழுகின்ற கண்விழிக்காத கிராமத்திலும் நாளும் நாவாடி வருகின்றேன். ஆனால் அங்கே எல்லாம் பேசினால் கிடைக்காத மனநிறைவு எங்கே கிடைக்குமென்றால் என் பிள்ளை செல்வங்களுக்கு முன்னால் வந்து பேசுகிற பொழுது கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கின்றேன். என்னை புதிதாக்கிக் கொள்ளவும், என்னை புதுக்கிக் கொள்ளவும், என்னை செதுக்கிக் கொள்ளவும், நான் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டும். காலமகளே கருணை காட்டென்று நான் காலமகளிடம் யாசிக்கவும் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ளுகின்றேன். அண்ணன் அழைத்த மாத்திரத்தில் அண்ணன் ஆணை ஏற்று இந்த நிகழ்வில் நடுவராக இருந்து கடமையாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த எளியவனுக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. என்ன தலைப்பு வைத்துக் கொள்ளலாம் சம்பத் என்று கேட்டார். நான் சொன்னேன், இன்றைக்கு நிலைமை கொஞ்சம் மோசமாகி வருகிறது. உலகத்தினுடைய தட்பவெப்பம் மட்டுமல்ல, மனித சமூகமும் இன்றைக்கு தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போவது நீங்கள்தான். ஆகவே நீங்கள் எல்லா வகையிலும் சிகரங்களை நோக்கி சிறகுகளை விரிப்பதற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளாவிட்டால் காலம் உங்களை கைவிட்டுவிடும் என்கிற கவலை எனக்கு இருக்கிறது. அதனால்தான் மாணவ செல்வங்களின் வாழ்வை, வசந்தத்தை, வருங்காலத்தை தீர்மானிக்கப் போவது அவர்கள் கற்கின்ற கல்வியா பேணுகின்ற ஒழுக்கமா என்று ஒரு கனமான தலைப்பை இங்கே நான் விவாதத்திற்கு தந்திருக்கின்றேன். இந்த சமகால சமூகம் எப்படி இருக்கிறது என்று நான் உங்களுக்கு பந்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இந்த வாலிப வயதில் மாணவ செல்வனாக நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்கள் குறிக்கோளை எட்டுகிற இந்த பயணத்தில் எந்த குறுக்கீடுகளும் வராமல் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு இடையூறாக எது இருக்குமானாலும் அந்த இடையூறை எட்டி எதிர்நீச்சல் போட்டு வெற்றியின் முகடுகளில் நீங்கள் வந்து நிற்க வேண்டும் என்று நான் கனவு காணுகிறேன். ஆகவே ஓடிக்கொண்டே இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான இடையூறுகளும் குறுக்கிடாமல் இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கல்வியையும் ஒழுக்கத்தையும் இரு கண்ணாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் 59% மக்களுக்கு இன்னும் கல்வி கிடைக்கவில்லை. ஆரம்ப கல்விக்கே சாத்தியமில்லாத மாநிலங்கள் வடபுலத்தில் இருக்கின்றன. ஆனால் வேளங்கள் உலவிய வேலூர் என்று பேசப்படுகிற பாலாற்றின் கரையில் காட்பாடியில் சராசரி குடும்பத்து பிள்ளைகள் தரமான கல்வி அவர்களுக்கு கிடைக்கிறது என்றால் சன்பீங் மெட்ரிக் பள்ளி உங்களுக்கு காலம் தந்த வரம் என்பதை எப்பொழுதும் கருத்தில் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் படிக்கிற இந்த கல்விக்கூடத்திற்கும், அது மட்டுமல்ல நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் பெருமைக்குரிய குடும்பத்திற்கும் பிறந்த பொன்னாட்டிற்கும் நீங்கள் ஒரு ஆதர்ச புருஷனமாக ரோல் மாடலாக திகழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. ஒருவன் ஒரு பெண்ணை நேசித்தான், அவளை திருமணம் செய்து கொண்டான். திருமணம் செய்து முடிந்ததற்கு பிறகு அவர்களினுடைய மயக்கத்தில் அவள் கருவுற்றாள். கருவுற்ற பொழுது அந்த கருவை கலைக்க சொன்னான். அவள் முடியாதென்றாள். கருவை கலைக்க சொல்லி முடியாதென்று மறுத்ததற்கு பிறகு எதிர்நீச்சல் போட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுத்த 4வது நாளில் அவள் கண் அயர்ந்து தூங்குகின்ற ஒரு காலை பொழுதில் அந்த குழந்தையை எடுத்து அவன் கிணத்தில் வீசி கொலை செய்து விட்டான். அன்றைக்கு பத்திரிகைகள் எழுதின இந்த புகழ்பெற்ற
கல்விக்கூடத்தில் கல்வி கற்றவனா இந்த அநியாயத்தை செய்தான் என்று அந்த அநியாயத்தை செய்தவரை பற்றி அன்றைக்கு பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டது. ஆகவே நீங்கள் எந்த தவறு செய்தாலும் அந்த பழியை நான் பயிலுகின்ற சன்பிங் மெட்ரிப்பள்ளிக்கு வாங்கி தரமாட்டேன் என்கிற வைராக்கியம் உங்களுக்கு வசமாக வேண்டும் என்று நான் என் பிள்ளை செல்வங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே கல்வி மஸ்ட், அது உங்களுக்கு தேவை. கல்வி இல்லாத உலகத்தில் இனிமேல் நீங்களும் நானும் இருக்க முடியாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ரெவல்யூஷன், டெக்னாலஜி ரெவல்யூஷனில் நானே வாழ்வதற்கு தகுதி உள்ளவன் தானா என்று நானே என்னை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 21ஆம் நூற்றாண்டை தாண்டி நாம் பயணிக்கிற காலகட்டத்தில் அதற்கு ஏற்ப இந்த உலகத்தின் தட்பவெப்பம் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான வல்லமையும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான வரமும் உங்களுக்கு வசமாக வேண்டும். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்முகம் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை சாராயோ இந்த மானிடம் பயிலுற வாழ்வதற்கே என்று கேட்டான் பாரதி. அதைத்தான் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்களுக்கு வழங்கிய அந்த விருதிலே மானுடம் தழைக்கவும் சிரிக்கவும் கடமையாற்றியிருக்கிற உங்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது என்று அண்ணன் ஹரிகோபாலன் அவர்களும் அண்ணியார் அவர்களும் அந்த தங்கப்பட்டகத்தில் அப்படி எழுதி வைத்திருக்கிற காட்சியை கண்டு என் கண்கள் பனித்தன. ஆகவே சவால்கள் நிறைந்த உலகம், போட்டிகள் நிறைந்த உலகம், நெருக்கடிகள் நிறைந்த உலகம், உங்களுக்கான இடத்தை நீங்கள் தேடிக்கொள்வதற்கு நீங்கள் மிகுந்த விலை கொடுக்க வேண்டியது வரும் என்கிற காரணத்தால் கல்வியை எந்த நேரத்திலும் மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் ஒழுக்கத்தை எந்த சூழலிலும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். கல்வியையும் ஒழுக்கை மீறு கண்ணாக மதிக்கின்ற ஒரு சூழல் இந்த பள்ளியில் கனிந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். ஆகவே இந்த விருது பெற்ற என் பிள்ளை செல்வங்களை, விருது பெற்றிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களை இந்த அரங்கத்தில் நானும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பாரியாக இருந்திருந்தால் உங்களுக்கு நான் பல்லக்கு தேரியானையை பரிசாக அளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வான மண்டலத்தில் மின்னும் நட்சத்திரங்களை கைது செய்து உங்கள் காலடியில் கொட்டி குவித்திருப்பேன். குமணனாக இருந்திருந்தால் என்னுடைய தலையை விலைக்கு கொடுத்து 12,000 பொற்காசுகள் உங்கள் பாதங்களில் படைத்திருப்பேன். அப்படிப்பட்ட செயற்கரிய செயலை செய்திருக்கின்ற இந்த சன்பி மெட்ரிக் பள்ளியின் முப்பெருவிழாவில் மாணவ செல்வங்களை ஆற்றுப்படுத்த அவர்களுக்கு திசைகளை காட்டுவதற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த மகத்தான பட்டிமன்றத்தில் மாணவ செல்வங்களின் வாழ்வை, வருங்காலத்தை, வசந்தத்தை தீர்மானிக்கப் போவது கற்கின்ற கல்வியா, பேணுகின்ற ஒழுக்கமா? எஜுகேஷன் ஆர் மாரல், எது வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு டிபேட். பட்டிமன்றம் என்பது வேறொன்றுமல்ல, டிபேட்டு தான், விவாதம். விவாதம் செய்வதற்கு 4 பேராசிரிய பெருமக்கள் வந்திருக்கிறார்கள். பகல் உணவு 1 மணிக்குள் முடிக்க வேண்டும், குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று எனக்கு இதுவரைக்கும் யாரும் கட்டளையிட்டதில்லை. ஹரிகோபாலன் கட்டளையிட்டிருக்கிறார், கேட்டுத்தான் தீர வேண்டும். கட்டளைக்கு நான் கட்டுப்படுகிறேன். கற்கின்ற கல்விதான் என்று சாதிக்க பேராசிரியர் திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமை தீந்தமிழ் நாட்டுக்கு தந்த பேராசிரியர் டாக்டர் பூசி கணேசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மத்தாப்புகள் மணக்கின்ற சிவகாசி மண்ணில் தென் தமிழகத்தின் நட்சத்திர தகுதி பெற்ற ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியில் MA/MPhil PhD படிக்கிற மாணவர்களுக்கு நெறியாளராக இருந்து அவருடைய ஞானப்பண்ணையில் ஆய்வு செய்து 1,000 பேர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஞான சிகரம் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் நிழலில் வளர்ந்த பிள்ளை பேராசிரியர் கணேசன் அவர்கள் கற்கின்ற கல்விதான் என்கிற அணிக்கு தலைமை தாங்கி விவாதம் செய்ய உங்கள் வாசலுக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்கு மாம்பழம் தித்திக்கின்ற ராஜபாளையம் நகரிலிருந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கின்ற பேராசிரியை கவிதா ஜவஹர் கற்கின்ற கல்விதான் என்று ஆணி பொன்னை நிகர்த்த மாணிக்க தமிழ் கொண்டு விவாதம் செய்ய இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். இல்லை, கல்லாதவர்கள் கூட உண்டு, ஆனால் நில்லாதவர்களைதான் இந்த சமூகத்திற்கு ஆபத்து சூழ்ந்திருக்கிறது.
என்பதை உங்கள் நினைவூட்ட, பேணுகின்ற ஒழுக்கம்தான் என்ற அணிக்கு தலைமை தாங்க உத்தமபாளையம் ஹாஜி ஹரித்தராபுத்தர் கல்லூரி பொன்விழா கண்ட அந்த கல்லூரி, கம்பம் பள்ளத்தாக்கில் தெங்கு திரழுகின்ற சோலைகளும் வண்டு பண்பாடுகின்ற வாவிகளும் சூழ்ந்திருக்கின்ற உத்தமபாளையத்திலிருந்து பேராசிரியர் மானசீகன் இங்கே வந்திருக்கிறார். மேட்டுக்குடி மக்களினுடைய மேஜையை அலங்கரிக்கின்ற கல்கி ஏட்டில் கோடிக்கணக்கான வாசகர்களின் கொள்ளிடமாக திகழ்கின்ற ஆனந்த விகடன் ஏட்டில் சொல்வனத்தில் நல்ல வெல்வெட்டு சொற்களால் கல்வெட்டு நிகர்த்த கவிதைகளை எழுதி குவிக்கின்ற கவிஞராய் பேராசிரியராய் நாடெல்லாம் வலம் வருகின்ற பேராசிரியர் மானசீகன் அந்த அணிக்கு தலைமை தாங்குகிறார். அவருடைய அணிக்கு அணி சேர்க்க ஆணி பொன்னை நிகர்த்த மாணிக்க தமிழ் கொண்டு நான் பெற்றெடுத்த மகள் டாக்டர் மதிவதனி அவர்கள் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார். அவளுக்கு இன்றைக்கு ஒரு சவால், துப்பாக்கிக்கு பிறந்தது பீரங்கியாகத்தான் இருக்க முடியும் என்று அவள் நிரூபிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவளுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த அரங்கத்தில் அவள் இங்கே உரையாற்றிய செய்தியை நான் அறிந்தேன். ஆகவே ஹரிகோபாலன் அவர்களும் அண்ணி அவர்களும் அவளையே நீங்கள் ஒரு அணியில் போட்டுவிடலாமா என்று கேட்டார்கள். சரி என்று சொல்லி அதற்கு நான் ஒப்புதல் தந்து அவளும் இங்கே நாவாட இங்கே வந்திருக்கிறார். பட்டிமன்றம் தொடங்கப் போகிறது. ஒரு மாணவன் கொண்டு போய் ஒரு பெரியவர் உலக வரைபடத்தை சுக்கு நூறாக கிழித்து அவன் கையில் கொண்டு கொடுத்தார். அவர் என்ன சொன்னார், இதை ஒட்டிட்டு வா, இந்த உலக வரைபடத்தை இருப்பது மாதிரி கொண்டு வா அப்படின்னார். அந்த மாணவன் இந்த சுக்கு நீராக கிழிக்கப்பட்ட உலக வரைபடத்தை எடுத்து கொண்டு போனான். ஒரு மணி நேரத்தில் அந்த உலக வரைபடத்தை சரி செய்து அந்த பெரியவரிடத்தில் கொண்டு கொடுத்தான். இது ஒரு நாளில் கூட முடிகிற காரியம் இல்லை. நீ ஒரு மணி நேரத்தில் எப்படி முடித்தாய்? இமயமலை இமயமலை இருக்கிற இடத்தில் இருக்கிறது, பசிபிக் கடல் பசிபிக் கடல் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது. இதை எப்படி உன்னால் இதை இப்படி வடிவம் பெற முடிந்ததென்று அந்த கற்றறிந்த பெரியவர் அந்த மாணவனிடத்தில் கேட்டார். அதற்கு அந்த மாணவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, அந்த உலக வரைபடத்திற்கு பின்னால் ஒரு மனிதனுடைய உருவம் இருந்தது, அந்த மனிதனுடைய உருவத்தை இணைத்தேன், உலகம் இணைந்து விட்டது என்றவன் சொன்னான். ஆகவே மனித மனங்களுக்கு மகரந்த சேர்க்கை செய்ய வேண்டும் என்கிற மகத்தான நோக்கத்தில் தரிகட்டு நெறிகட்டு புலன்களை அடக்க தெரியாமல் இன்றைக்கு புண்ணினைக்கு போட்டதை விளங்குகிற உண்ணி நாய்களாக தெரிகிற இந்த சமூகத்தில் கொள்கையும் குறிக்கோளும் உள்ள லட்சியமும் உள்ள நல்ல பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் இந்த பட்டிமன்றத்திற்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் நல்ல செய்திகளை இங்கே சொல்வார்கள். ஒட்டியும் வெட்டியும் இங்கே முட்டி அவர்கள் மோதுகிற பொழுது நீங்கள் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும். சில அரங்குகளிலே மாணவர்கள் கைதட்டுவார்கள். எதற்கென்றால் முடிப்பதற்காக. நீங்கள் முடிப்பதற்காக கைதொட்டக்கூடாது, தொடங்குவதற்காக நீங்கள் கைதட்ட வேண்டும். கை தட்டணும். கை தட்டத்தானா கைன்னு கேட்டான் காசி ஆனந்தன். கை தட்டத்தான் செய்யணும். ஒரு சர்க்கஸ் நடந்துட்டு இருக்கு. சர்க்கஸில் ஒரு சின்ன விட்டம். அந்த சின்ன விட்டத்தில் ஒரு முரட்டு வாலிபன் ரொம்ப அனாயாசமாக நுழைந்து வெளியே வருகிறான். இதை சர்க்கஸ் பார்த்து கொண்டிருக்கிற ஒருவன் பார்க்கிறான், ஐயையோ இந்த சின்ன விட்டமுள்ள கம்பியில் இந்த முரட்டு வாலிபன் அனாயசமாக உள்ளே நுழைந்து விட்டு வெளியே வந்து விடுகிறானே, இவனை நமது தொழிலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவன் திட்டமிட்டான். அவனுடைய தொழில் என்னவென்றால் நள்ளிரவு நேரத்தில் பங்களாக்களிலே போய் திருடுவது அவனுடைய தொழில். இந்த சின்ன விட்டத்தில் இந்த முரட்டு வாலிபன் எளிதாக நுழைந்து கொள்கிறான் என்றால் இவனை நம்முடைய தொழிலுக்கு பயன்படுத்தினால் மிக குறுகிய காலத்தில் நாம் கோடிகளை தேட முடியும், கொடி நாட்ட முடியும் என்று அவன் திட்டமிட்டான். அந்த சர்க்கஸில் அந்த சாதனையை செய்த அந்த சாகசத்தை புரிந்த அந்த பிள்ளையை போய் பார்த்து உனக்கு இங்கே என்ன சம்பளம் தருகிறார்கள் என்று கேட்டான். அவன் சொன்னான், எனக்கு 50 ரூபாய் தருகிறார்கள் என்று. இவன் சொன்னான், 500 ரூபாய் தருகிறேன். உனக்கு நல்ல தரமான துணி, நல்ல பாதுகாப்பான வாழ்க்கைக்கு நான் உத்தரவாதம் தருகிறேன். என்னோடு வருகிறாயா என்று கேட்ட பொழுது 10 மடங்கு சம்பளம் அதிகம், போய்விடலாம் என்று அவனோடு அவன் வந்தான்.
வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது இவனுடைய தொழில் திருட்டு தொழில் என்று. நிலா காய்கிற இரவு நேரத்தில் இவனை அழைத்து கொண்டு ஒரு பங்களாவிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். தண்ணீர் வருகிற அந்த பைப்பு வழியாக அவனை ஏற சொன்னான். மூன்றாவது மாடியில் அந்த கண்ணாடி போட்டிருக்கிற விட்டத்தை பார்த்தாயல்லவா, இதை இந்த சுத்தியில் கொண்டு அந்த கண்ணாடி உடைத்து விட்டு உள்ளே புகுந்து விடு. ஒரு டார்க் ரூம் உன் கண்ணுக்கு தென்படும், கவலைப்படாதே. இடது பக்கமாக செல். இடது பக்கம் சென்று 8 படி கீழே இறங்கினால் நல்ல இரும்பு கதவு ஒன்று போடப்பட்டிருக்கும். இந்த கொத்து சாவியை கையில் வைத்துக்கொள். இதில் ஏதாவது ஒரு சாவியில் அந்த பூட்டு திறக்கத்தான் செய்யும். அந்த உள்ளே சென்று முத்து பவளம் முழுவயிறம் மாணிக்கம் பத்தி ஒளி வீசும் பதக்கம் எல்லாம் முறைகேடாக சேர்த்து அவன் வைத்திருக்கிறான். அதை எல்லாவற்றையும் எடுத்து இந்த பையில் போட்டுக்கொண்டு இங்கே வந்துவிடு என்று அவனை மேலே ஏற்றி விட்டான். இவன் மேலே சென்றான். சின்ன சுத்தில் வைத்த அந்த கண்ணாடி உடைத்தான். அதற்குள் நுழைவதற்கு முயற்சிக்கிறான், அவனாலே நுழைய முடியவில்லை. அரை மணி நேரத்தில் காட்பாடியில் இந்த ஆபரேஷனை முடித்துவிட்டு அடுத்தது சத்வாச்சாரியில் இன்னொரு வீட்டை அவன் அன்றைக்கே திருடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறான். 3/4 மணி நேரம் முடிந்து 1 மணி தாண்டி விட்டது. ஏண்டா நுழைய முடியலன்னு இவன் கீழே நின்று அவன் கேட்டான். ஒன்றும் இல்லை, டே சர்க்கஸில் இதை விட சின்ன விட்டமுள்ள கம்பி, எளிதாக நுழைஞ்சிட்டேடா, இதில் ஏண்டா நுழைய முடியலை அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், சர்க்கஸில் சின்ன விட்டமுள்ள கம்பியில் நுழையும் பொழுது 10 பேர் கைதட்டுவார்கள், அந்த உற்சாகத்தில் உள்ளே நுழைஞ்சிருவேன், இங்கேயும் ஒரு 20 பேர் தட்டினா இப்போமே நுழைஞ்சிடலான்னா, அங்கே 20 பேர் நுழைஞ்ச நிலைமை என்னாகும். ஆகவே கை தட்டுவது என்பது உற்சாகத்தினுடைய ஊற்று. நீங்கள் இன்றைக்கு ஒரு குற்றால குதூகலத்தோடு இருக்கிறீர்கள், நீங்கள் இன்றைக்கு உற்சாகத்தின் உச்சியில் இருக்கிறீர்கள். விருது பெற்ற மகிழ்ச்சியோடு வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்கிற தாகத்தோடும் தவிப்போடும் இருக்கிறீர்கள். உங்களை மடைமாற்றம் செய்வதற்கும் உங்கள் திசை என்பதை தீர்மானிப்பதற்கும் இந்த பட்டிமன்றம் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நல்ல செய்திகளை இங்கே வருகை தந்திருக்கிற நாவலர்கள் கொட்டுகிற பொழுது நீங்கள் கைதட்டி 1 மணிக்குள் இந்த பட்டிமன்றத்தை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்தில் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இந்த உங்களையெல்லாம் நான் பிள்ளை செல்வங்களாக மதித்து கேட்டு இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்குகிறது. மாணவ செல்வங்களின் வாழ்வை, வசந்தத்தை, வருங்காலத்தை தீர்மானிக்கப் போவது கற்கின்ற கல்விதான் என்ற அணிக்கு தலைமை தாங்கி பேசுவதற்கு வண்ண தமிழ் வடிவம் எண்ண கருவூலம் பேராசிரியர் டாக்டர் பி பூசி கணேசன் அவர்களை வணங்கி அழைக்கிறேன். அவருடைய வருகையை வரவேற்கிற விதமாக கைதட்டி ஆரவாரம் செய்ய உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பெருமைக்கும் போற்றுதலுக்கும் உரிய இந்த வேலூர் மண்ணை மானசீகமாக முதலில் நான் விழுந்து வணங்குகிறேன். ஏனென்றால் இந்திய விடுதலை வரலாற்றில் முதல் சுதந்திரப் போர் என்று வருணிக்கப்படுகின்ற சிப்பாய் கழகத்தை தோற்றுவித்த ஊர் வேலூர் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அதை வரலாற்று ஆசிரியர்கள் சிப்பாய் புரட்சி என்று சொல்லாமல் கலகம் என்று கலகம் செய்வார்கள். அந்த வேலூரிலே தடகள போட்டியிலே முதல் இடத்திலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பது வியப்பில்லை, நீங்கள் இந்திய அளவிலே முதல் இடத்திலே வர இருக்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் எதிர்காலமாக கனவாக இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நான் திருநெல்வேலிக்காரன். திருநெல்வேலி எதற்கு? மதுரை, சேலம், வேலூர், வெயில் வெயில். உண்மையை சொல்லு. வேலூர் என்றால் சிறைச்சாலை. சன்பீம் என்கின்ற பள்ளியிலே அடுத்து சொல்ல போறத கவனியா, முதல்ல கைதட்டிறாத. கல்வியை, ஒழுக்கத்தை,
திறமையை, கடமையை, தகுதிகளை எல்லாம் நீங்கள் சிறை வைத்திருக்கிற காரணத்தினால் இந்த வேலூர் சிறை என்பது நன்றாக பொருந்தும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு ரொம்ப பெருமை என்னன்னா, பரிசு பெற்ற மாணவர்களை ஊக்குவித்து கைதட்டிய உங்களை முதலில் நான் பாராட்டுகிறேன். சிபிஎஸ்இ பள்ளி அமைப்பில் இத்தனை தகுதிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்திய வரலாற்றில் இன்றைக்கு கல்வியாளர்கள் சொல்லுகின்ற பட்டியல் படி ஐஐடி என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய இடத்திற்கு போகின்ற தகுதியை சிபிஎஸ்இ மாணவர்கள் தான் பெற்றிருக்கிறார்கள் என்றால், நான் ஹரிகோபால் அவர்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்வேன், தயவுசெய்து நீங்கள் ஒரு கல்லூரியை ஆரம்பியுங்கள். சன்பீம் கல்லூரியாக வேண்டும். சன்பீம் என்பது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும். இங்கிருந்து பல பேர் பல இடங்களுக்கு செல்ல வேண்டும். அது ஒரு கனவாக இருக்க வேண்டும். இதில் எனக்கு ரொம்ப பெருமை, 12th ஸ்டாண்டர்டில் 100 பேர் கணிதத்தில் 147 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அப்படித்தானே? 47 தானே? 37 மன்னிக்கணும், 37 பேர். கணக்கு எப்பவுமே எனக்கு கொஞ்சம் வராது. இதில் புதுமை என்னன்னா, நான் பல கல்லூரிகளுக்கு போயிருக்கேன், பேசியிருக்கிறேன், ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்கி அதை மாணவர்கள் ரசித்து கைதட்டுகிற ஒரே பள்ளி சன்பீம் பள்ளி தான். அதுவும் கணித ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் வரும்போது கைதட்ட பார்த்தீங்கன்னா எப்பப்பப்பப்பப்பப்பா எந்த அழகா. எல்லா ஆசிரியர்களையும் சொல்றேன். நடுவர் அவர்கள்ட்ட ஒரு சின்ன வினா, இத்தனை பரிசுகளை நீங்க கொடுத்தீங்க, கைதட்டினாங்கல்ல, இது எதுக்காக? மீண்டும் மீண்டும் அந்த வெற்றிகளை இவர்கள் வசப்படுத்துவதற்காக. நீங்க பல நீதிமன்றங்களை சந்தித்தால், நீதிபதி இங்க உட்கார்ந்திருக்கார், நேரடியா பதில் சொல்லுங்க, இது அவர்கள் பெற்ற கல்வியை பேணிய சிறப்பிற்காகவா? ஆமா. ஒழுக்கத்தை பேணிய சிறப்பிற்காகவா? இல்ல, கல்வியை பேணியதற்காக. முடிஞ்சு போச்சுல. ரெண்டு பேர் போட்டு போட்டு எதுக்கு தேவையில்லாம போட்டுக்கிட்டு. அதுக்காக நீங்க உடனே 11:30 இன்னும் போய் சாப்பிட போயிடலான்னு நினைச்சிடக்கூடாது. 1 மணி வரைக்கும் நடக்கும். நான் என்ன கேட்கிறேன், கல்வி எவரால் ஒழுங்காக பேணப்படுகிறதோ அவரிடத்தே ஒழுக்கம் சரியாக அமையும், அது இயல்பு. அதனாலதான் வள்ளுவரே என்ன சொன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. முடிஞ்சு போச்சு. இப்ப நிற்கவில்லை என்பதுதானே பிரச்சனை. யார் நிற்கல? நம்ம தான் நிக்கல. ஆமா, பெரியவர்கள் தான் நிக்கல. ஒரு பள்ளி 11th வகுப்பு மாணவி கஸ்தூரி, அவள் பெயர். எல்லா ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியருடைய மாதிரி தலைமை ஆசிரியருடைய அறைக்கு முன்னால காலையில 10 மணிக்கு கூடியிருக்கிறார்கள். யாரும் வகுப்புக்கு போகல. ஏன் என்று கேட்கிறார்கள். அந்த மாணவி தன்னுடைய பையிலே ஒரு மது பாட்டிலை வைத்திருக்கிறார் என்று ஆசிரியர்கள் அவரிடத்தே, தலைமை ஆசிரியரிடத்தே புகார் கூறுகிறார்கள். தலைமை ஆசிரியர் நேர்மையானவர், கண்ணியமானவர், எல்லா ஆசிரியர்களையும் போக சொல்லிவிட்டு வகுப்புகளை எடுங்கள் என்று சொல்லிவிட்டு கஸ்தூரியை கூப்பிட்டு விசாரிக்கிறார், ஏன் அதை கொண்டு வந்தாய் என்று. அந்த குழந்தை அவருடைய காலில் விழுந்து கதறி கதறி அழுகிறது, என்னுடைய குடிகாரத்து தகப்பனை என்னால் திருத்த முடியவில்லை, என் தாயை அடிக்கிறான், என்னை துன்புறுத்துகிறான், என் வீட்டில் இருப்பவரை துன்புறுத்துகிறான், இதை கொண்டு வந்தால் என் தந்தை திருந்துவான் என்கின்ற காரணத்தால் கொண்டு வந்தேன் என்று அவருடைய காலிலே விழுந்து கதறுகிறாள். என்னுடைய அருமைக்குரிய மாணவர்களே, மறுநாள் கஸ்தூரியினுடைய தந்தை அந்த பள்ளிக்கு வந்து தலைமை ஆசிரியர் காலில் விழுந்து எல்லா ஆசிரியர்களையும் கும்பிட்டு சொல்கிறார், இனிமேல் நான் மதுவை கையால் தொடமாட்டேன் என்று சொன்னால் மாணவர்களிடத்தே ஒழுக்கம் இருக்கிறது. எந்த மாணவன் ஒழுக்கம் குறைவா இருக்கிறான்?
அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇல ரேங்க் வாங்கின பையன் இப்ப இறந்து போனார். பாருங்க, சாயி இன்ஸ்டிடியூஷன்ஸ், அவற்ற நிதி உதவி வாங்கி படித்த பையன், டிசிஎஸ்ல வேலை கிடைக்குது, 25,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போறான். வீட்டுல கொண்டு போய் அம்மாட்ட கொடுக்குறான், அம்மா வாங்க மாட்டேங்கிறா. டே, முதல் முதல்ல அப்பாட்ட கொண்டு போய் கொடு, அவர் தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சார். நீ சின்ன வயசுல 50, 100 கேட்கும்போது விற்கக்கூடாதெல்லாம் விற்று கொடுத்தார். 12th படிக்கும்போது 500 ரூபா கேட்ட, அவரால் மொத்தமாக கொடுக்க முடியாது, பணம் இல்லை, ஓடாத அவருடைய ஓட்ட சைக்கிளை விற்று 500 ரூபாயை கொடுத்தார். நீ பிஇ படிக்கும்போது 25,000 வேணும்னு கேட்ட, வீட்டு அடமானம் வச்சு கொடுத்தார். அவருக்கு கொடுக்காம நீ ஏண்டா ஏண்டா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு அந்த பையன் சொன்னான். எம்மா எம்மா, 50 கொடுக்கும்போது, 500 கொடுக்கும்போது, 25,000 கொடுக்கும்போதெல்லாம் என்னுடைய அப்பாவின் கை மேலே இருந்தது, என் கை கீழே இருந்தது. இப்போ 25,000 நான் கொண்டு போய் கொடுத்தா என் கை மேலே இருக்கும், அப்பா கை கீழே இருக்கும், நான் அதை விரும்பலேன்னா. எனக்கு ஆதரவு அதிகமாயிட்டது. இங்கே நிக்கலாம், தேர்தல் வருதுல்ல. ஆமா, நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் முதல்வர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு கல்லூரிக்கு கூப்பிட்டு இருக்காங்க, அந்த ஆரணியில் ஒரு கல்லூரிக்கு முதல்வர் ஆகலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க பாட்டு வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. மாணவர்கள் என்ன சின்ன சின்ன குறும்புகள் இருக்கத்தான் ஏன் செய்யும், அதெல்லாம் ஒழுங்கினம்னு நினைக்காதீங்க. நினைக்கக்கூடாது. நீங்க இந்திய வரைபடத்தை கிழிச்சு காமிச்சிருக்கீங்க, அவன் என்ன பண்ணிருக்கான், மனுஷன் உடம்பு பார்த்து இது பண்ணிருக்கான். ஹிஸ்டரி டீச்சர், அவன் கொஞ்சம் அந்த அந்த வகுப்புல ஜாலியா இருக்கணும்னு நினைச்சிருக்கான். அந்த அம்மா கேட்டிருக்கு, அது ஒரு டீச்சர், அது அந்த அம்மா கேட்டிருக்கு, டீச்சர்னா உடனே பொம்பளை என்ன, ரெண்டுமே டீச்சர் தான். அந்த அம்மா கேட்டிருக்கு, டே இந்தியா எங்க இருக்கு காட்டுன்னு. இவன் காட்ட மாட்டேன்ருக்கான். உடனே அந்த டீச்சருக்கு கோவம் வந்துடுது, ஏன்டா இந்தியா கூட தெரியாதா? இல்ல டீச்சர், பிறந்த தாய் நாட்டை நான் யாருக்கும் காட்டி கொடுக்க மாட்டேன். குறும்பு தானே சார், அவனுக்கு தெரியும் அவன் ஹிஸ்டரி இல்ல 90% வாங்குற பையன். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், இந்த குறும்பை எல்லோரும் ரசிப்பார்கள் என்று நினைக்கிறான். அவ்வளவுதான். உங்க பேரை வந்திருக்கான், தூங்கிட்டு இருக்கான். நல்ல வேளை அவன் தூங்குதான். இந்த பையனை எல்லாம் இப்ப நான் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம். 2.5 வயசுல எல்லாம் பையன் போய் பள்ளிக்கூடத்துல படிச்சு வரான். அந்த பையன் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் மேல ஏதாவது ஒழுங்கீனம் இருக்கா பாருங்க. அவன் வந்த உடனே தாத்தா வாசல இருந்து என்னடா விசேஷம்னு கேட்டிருக்காரு. அத்தை புங்க பச்சைன்னு இருக்கான். அத்தை புங்க பச்சையா, கிறுக்கு பயலா இருக்கியே, இதுக்காடா உன் 1,00,000 ரூபா கட்டி படிக்க வச்சேன், உள்ளப்படான்ட்டார். அவங்க அப்பா கேட்டிருக்காரு, என்னடான்னு. டீச்சர் சொன்னான், அத்தை புங்க பச்சைன்னு இருக்கான். அப்பாட்ட போய் இதை சொன்ன உடனே அவருக்கு கோவம் வந்துடுது. இவ்வளவு பணம் கொடுத்து படிக்க வச்சு இவனால் தெளிவாக பேச முடியல, ஒரு அற விட்டார். அடுக்கலையில் இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அடுக்கலையிலேருந்து அவங்க அம்மா ஓடி வந்து, எதுக்காக அடிச்சிங்க, அத்தை புங்க பச்சைங்க, இதுக்காடி இவனை படிக்க வச்சோம், என் பிள்ளை என்ன அழகாக பேசுது, உங்களுக்கு யாருக்குமே புரியலையே, அடுத்த புதன்கிழமை பரீட்சைங்கிறத தான் அவன் அவ்வளவு அழகாக சொல்லியிருக்கான். நான் என்ன சொல், இதில் ஏதாவது தவறு இருக்கா சார், நீங்க இதுல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கான் அவன் சொல்லுங்க. கிடையாது இல்ல, கிடையாது இல்ல சார். ஆனா குறும்பு பண்ணுவான், இது ஒழுங்கணும்னு நினைக்காதீங்க. இப்ப பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எல்லாம் ஆரம்பிப்போம், பிள்ளையார் சொல்லி போட்டு, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறதே தப்பு. எல்லா மாணவர்களுக்கும் இது அறிவுறுத்தல். ஒரு சைஃபர் போடணும், கீழே ஒரு கோடு போடணும். சைஃபர்ங்கிறது என்ன தெரியுமா, சுழி, அது நாதம். ஐயா சொன்னார், கிருபானந்த வாரியார் அவர் சொன்னதுதான், கீழே இருக்க கோடு இருக்கு பாருங்க, அது விந்து, மனிதனை இயக்குவது. நாத விந்து கலாதி நமோ நம வீர மந்திர ஸ்வரூப நமோ நம என்று சொல்லுவார் திருப்புகழ் ஆசிரியர். அதைத்தான் நம்ம ஊனாவோ போட்டோம். நான் ஒரு எக்ஸாமினேஷன் ஹாலில் சூப்பர்வைசராக இருக்கேன், பரிச்ச பேப்பரெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன். ஒரு பையன் ஊனா போட வேண்டிய இடத்துல சிலுவையும் போடலை, இஸ்லாமியருக்குள்ள குறியும் போடலை, திமுக துணைன்னு போட்டு வச்சுருக்கான். தொலைச்சிட்டானே நம்ம, நமக்கு வேலைக்கு ஆபத்து ஆயிரும் போல் இருக்கேன்னு சரின்னு பார்க்காம தெரியாத மாதிரி போகமேன்னு பின்னால் இருக்க பையனை போய் பார்த்தா அவன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னடா சிக்கலாக போச்சே அப்படின்ட்டு, டேய் நீ மற்ற ஆசிரியர்கள் சூப்பர்வைசராக இருக்கும்போது இப்படி பண்ணிட்டா பரவாயில்ல, நான் இருக்கேன், நாளைக்கு பிரின்ஸிபல் கூப்பிட்டு சொன்னால் நான் பதில் சொல்லணும், நீ புக்கிலேயே இப்படி எழுதுனேன்னா பின்னால் அடிஷனல் ஷீட்லேயும் இது எழுதுவேன், ரொம்ப அசிங்கமாக தெரியுமிடான்னு.
என்ன சார் நீங்க அர்த்தம் இல்லாம நான் இப்ப என்ன எழுதிட்டேன்னு கோபப்படுறீங்க? திமுக துணைன்னு எழுதலாமாடா, அது ஒரு கட்சி பேச்சு. திருச்செந்தூர் முருகக்கடவுள் துணைங்கிறது தான் சார் அதை கருத்தம், வேற ஒண்ணும் போகும். அடுத்தவன்ட்டு போய் ஏண்டா அதிமுக துணைன்னு போட்டிருக்கியே அதுவும் போடக்கூடாதுடா, ஆளுங்கட்சியா இருந்தாலும் அது தப்புடான்னு அவன் சொல்றான். திருச்செந்தூர் முருகனை அவமரியாதையா சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அருள்மிகு திருச்செந்தூர் முருகக்கடவுள் துணைங்கிறத தான் அப்படி போட்டேன். இந்த குறும்புகளை ரசிக்கணும், இதை ஒழுங்கணும்னு சொல்லியல ரசிக்கணும் இல்லையா? அலெக்சாண்டர் கிரேக்கத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறான், ரொம்ப பெரிய. இங்க யாரும் அலெக்சாண்டர் இருப்பீங்க போல் இருக்கு, எனக்கு தெரியல. அந்த ஆண்டவனுடைய அவனுடைய தந்தை இரண்டாம் பிலிப், இது ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அவருடைய தந்தை பிலிப் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம் அலெக்சாண்டர் பிறந்த உடனே. ஏன் தெரியுமா? அவனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அரிஸ்டாட்டில் என்கின்ற குரு இருக்கின்றான் என்கின்ற காரணத்தால். சபாஷ், ஆறு வருடம் கல்வி கற்றான். என்னுடைய மாணவர்களே, ஆசிரியர்கள் எல்லோரும் ஏணிப்படிகள், நீங்கள் ஏறி சென்று எத்தனையோ சிகரங்களை தொடுவீர்கள், ஆனால் ஏணி உங்களை வேண்டாம் என்று ஒரு நாளும் விளக்காது. அதுதான் நீங்கள் பெறுகிற கல்வி, அவர்கள் தருகிற கல்வி. இப்போ ஒரு ஐஏஎஸ் இருக்கார், இதை நீங்க முடிவா வச்சுக்கலாம். 24 வருஷம் அவர் சர்வீஸ் பண்ணியிருக்கார், 27 முறை அவர் மாற்றப்பட்டிருக்கார். மதுரையில் தான் இருக்கார், யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் நீங்க டாக்டர் ஆயிருக்கலாமே, நல்லா படிச்சு டாக்டர் ஆயிருக்கலாமே, இன்ஜினியர் ஆயிருக்கலாமே, எதுக்காக இப்படி கிடந்து இதுல கிடந்து நீங்க சங்கடப்படுறீங்க? கோஆப்டெக்ஸ்ல போட்டா கூட அது லாபமா தான் ஓடுது, நீங்க போனீங்கன்னா நல்லா பண்றீங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஐஏஎஸ் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய இலக்கு, நேர்மையான ஐஏஎஸ் ஆக பணிபுரிய வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். என்னுடைய மாணவர்களே, நீங்கள் டாக்டராக வேண்டும் என்பது உங்களுடைய இலக்கு, முதலில் இலக்கை அடையுங்கள், பிறகு இலட்சியத்தை நோக்கி போங்கள். இலக்கை இல்லாமல் லட்சியத்தை நோக்கி எப்படி போறது? உடனே படிக்காதவர்கள் எல்லாம் மேதையாவது இல்லையா, அவர் ஆகலையா, இவர் ஆகலையா, ஒருத்தர் ஆகல. ஆமா, வள்ளுவர் என்ன சொல்லிட்டார்? டே, படிக்காதவன் கையில பணமே இருக்கக்கூடாதுன்ட்டார். ஆமா, நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திருன்ட்டார். கல்வி என்பது மிகப்பெரிய ஊற்று. அதனாலதான் என் எழுத்து இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்த இந்த கல்வி இருக்கிறது, இன்றைக்கு நமக்கு மனதிற்குள்ளே பல வகையான சிந்தனைகளை நமக்கு தருகிறது. அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொல்லுவோமே, இந்த அப்துல் கலாம் ஒழுக்கமாகவே இயற்கையாகவே இருக்கிறார், ஆனால் அவர் ஒரு ஏரோநாட்டிக் இன்ஜினியர் ஆகணுங்கிற எண்ணத்தை தோற்றுவித்தது யார் தெரியுமா? பள்ளி நாட்களில் அவர் கையை பிடிச்சி ராமேஸ்வரம் கடற்கரைக்கு கூட்டு போய் அவருக்கு பறவைகளை காட்டிய அயாத்துறை சாலம்மன் என்கின்ற ஆசிரியர் தான் என்பதை மறந்துவிட்டார். முடிச்சுட்டா, நேரம் ஆயிட்டதுல. ஆசிரியர் பேர் என்ன? அய்யாத்துறை சாலமன். அய்யாத்துறை சாலமன். அவருக்கு இன்னொரு ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர். அய்யாத்துறை சாலமன்ட்டையும் படித்தார், சிவசுப்பிரமணிய ஐயர்ட்டையும் படித்தார், அப்துல் கலாம் படித்தார். இதுதான் இந்தியாவினுடைய தேசிய ஒற்றுமைக்கு அடையாளம் இல்லையா? ஆக இப்போ ஒழுங்கு என்பது வேறு, ஒழுக்கம் என்பது வேறு. மறந்துடாங்க, ஒழுங்கு என்பது நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, ஆர்டர் ஆர்டர். டிசிப்ளின் என்ன தெரியுமா? ஒழுக்கமா நிக்கிறோம், அட்டென்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஒழுக்கமா நிக்கிறோம், நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒண்ணு ஒழுக்கமா நிக்கிறோம். இதுல கல்வி எங்க வந்தது? நேஷனல் ஆந்தம் அப்படின்னு ஒண்ணு எல்லாரும் மௌனமா நின்னு இங்க என்னன்னு கேக்குறாங்க, தெரிஞ்சாதான் பாடிடுவோமே. அப்போ ஜனகணமனங்கிற நேஷனல் ஆந்தம்ங்கிற கல்வி தெரிந்தால்தான் ஒழுங்கிற்கும் மரியாதை, ஒழுக்கத்திற்கும் மரியாதை. தெரியுமா மேடம்மா? என்ன கடைசியா ஒண்ணு சொல்லி முடிச்சுடுறேன். எல்லாரும் எங்கெங்கயோ போக போறாங்க, இந்த மாணவர்கள் திசைதோறும் திசைதோறும் உலகெங்கும் போய் எல்லா பெரிய பதவிகளிலும் அமர போகிறார்கள்.
அதுக்கு ஹரிகோபால் தான் காரணமாக இருக்க போகிறார், அது வேறு விஷயம். எல்லார் கையிலையும் கடைசியாக பள்ளியை விட்டு கல்லூரியை விட்டு போகும்போது என்ன கொடுப்போம், என்ன சர்டிஃபிகேட், சான்றிதழ், என்ன சான்றிதழ், தேர்வு பெற்றதற்கான சான்றிதழ், அடுத்தது டிசி, அது மாற்று சான்றிதழ், இன்னொன்று கான்டாக்ட் சர்டிஃபிகேட், அதுக்கு பேர் நல்லொழுக்க சான்றிதழ், அது யார் கொடுக்கா, பள்ளி பள்ளியில் தலைமை ஆசிரியர், ஏன் அப்பாட்ட வாங்கிட்டு போக முடியாதே, அவங்க அம்மா கொடுக்க வேண்டியதானே, இல்லை தாசில்தார் கொடுக்க வேண்டியதானே, இல்லை அவங்க குடும்ப டாக்டர் கொடுக்க வேண்டியதானே, இல்லை வக்கீல் கொடுக்க வேண்டியதானே. நன்னடத்தை சான்றிதழையே இந்த கல்விக்கூடம் தான் தருகிறது, அதுதான் உலகிற்கு எதிர்காலம் என்றால் கல்விதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்லி துணையாக ஒழுக்கம் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் டாக்டர் கணேசன், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு கூட பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர் தான் தருகிறார், பெற்றோர்கள் தருவதில்லை என்று புதிருங்க போட்டிருக்கிறார். அதனால் கல்விதான் ஒருவனை கரை சேர்க்கும், கல்வியை கற்காதவனை வரலாறு நிராகரிக்கும் என்பதற்கு சமகாலத்திலேயே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. அதனால் ஒரு மாணவ செல்வத்தினுடைய வருங்காலத்தை தீர்மானிப்பதற்கு கல்விதான். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு செய்தி அவர் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார், அதை இந்த மன்றம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது, கவனத்திலும் எடுத்துக்கொள்கிறது என்று சொல்லி, கற்கின்ற கல்வி ஒரு மாணவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காது, அவன் பேணுகின்ற ஒழுக்கம்தான் தீர்மானிக்கும் என்று உரக்கச் சொல்வதற்கு உத்தமபாளையம் தந்த உத்தம பேராசிரியர் என் உள்ளம் கவர்ந்த கள்வன் மானசீகன் வருகிறார். நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனுக்கு தருவாய், இன்றன் முன்னை தீவினை பயன்கள் இன்னும் மூளாதலிந்திடல் வேண்டும், இனி என்னை புதுவுயிராக்கி அறிவாளை கொண்டு விழுந்தாலும் கட்டுமாறா உடலுறுதி தந்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், இறையே என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். வெள்ளி விழா கண்ட சன்பீம் கல்வி நிறுவனத்தை மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெருந்தகை ஹரி கோபாலன் அவர்களே, அவர்களுடைய செயல்களுக்கு துணை நிற்கிற தாளாள பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, பள்ளியின் முதல்வர் அவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்கையிலே தலை நிமிர்ந்து வாழ்வோம், யாம் வீழ்ந்தாலும் விதை போல வீழ்வோம், விண்ணில் ஏறிடவோ நாளை இம்மண்ணை ஆண்டிடவோ, எது செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு, எதுவும் செய்யாமல் உடல் போகாது சுடுகாட்டுக்கு என்ற லட்சியத்தோடு அமர்ந்திருக்கிற எதிர்காலத்தின் சச்சின் டெண்டுல்கர்களே, அப்துல் கலாம்களே, ஏஆர் ரஹ்மான்களே, சானியா மிர்சாக்களே, கல்பனா சாவ்லாக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். பேராசிரியர் பூசி கணேசன் அவர்கள் 60 வயதை தொட்டவர், தாண்டியவர், ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து பல அறிஞர் பெருமக்களுக்கு ஆய்வு நெறியாளராக இருந்து வழி நடத்தியவர், ஆனால் ஒழுக்கத்தின் பக்கம் நிற்காமல் வேறணியில் அமர்ந்திருக்கிறார். எப்போதுமே வயதானவர்கள் ஒழுக்கத்தின் பக்கம் நிற்பதில்லை, இளைஞர்கள்தான் நிற்கிறார்கள் என்பதற்கு இந்த மன்றமே சாட்சி. அப்படிதான் ஆயிடுது. எனக்கு ஒரு பள்ளி கல்லூரி மாணவன் ஒருத்தன் 1 மாசத்துல 6 லீவ் லெட்டர், ஒரே மாதத்துல 6 லீவ் லெட்டர், 6 லீவ் லெட்டர்லயுமே ரீசன் ஃபார் லீவ் அப்படின்னா பாட்டி செத்து போச்சு, பாட்டி செத்து போச்சுன்னு எழுதியிருக்கான். நான் உன்னை கூப்பிட்டு கேட்டேன், ஏண்டா ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 24 நாள் தான் ஒர்க்கிங் டே,
இந்த 24 நாள்ல 6 தடவை லீவ் லெட்டர்ல பாட்டி செத்து போச்சுன்னு எழுதிருக்கே, என்ன விளையாடுறியான்னு அவன் என்கிட்ட சொல்றான், விளையாண்டது நான் இல்ல சார், எங்க தாத்தாங்கிறான். நீங்க இன்னொன்னு யோசித்து பாருங்கள், ரொம்ப அழகாக சொன்னார். இந்த சன்பீம் கல்வி நிறுவனத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், நிறைய மாணவர்கள் வந்து படிப்பிற்காகவும் விளையாட்டிற்காகவும் பரிசு வாங்கினார்கள். அப்படி வாங்கிய போது இவர்கள் கைதட்டினார்கள். ஆசிரிய பெருமக்கள் பரிசு பெற்ற போது தங்களுக்கே பரிசு கிடைத்ததை போல கைதட்டினார்கள் என்றால், இந்த செயல் என்பது கல்வியா ஒழுக்கமா? ஒழுக்கம். தீர்ப்பு முடிஞ்சு. இவ்வளவு ஏங்க, நீங்க பொதுவாக இங்கே ஒரு நீதியரசர் அமர்ந்திருக்கிறார். நீதிபதியை பார்ப்பதற்கு மனிதர்கள் தான் செல்லுவார்கள். யாரெல்லாம் நீதிபதியை பார்ப்பதற்காக போவார்கள் என்றால், யார் ஒழுக்கம் தவறி நிற்பார்களோ அவர்கள்தான் நீதிபதியை சந்திக்க வேண்டியது வரும். நான் சமீபத்தில் ஒரு ஜோக் படித்தேன். ஒருத்தன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான். கோர்ட்ல கேஸு, ஜட்ஜு கேட்கிறாரு, ஏண்டா ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டீங்கன்னா. ஜட்ஜிட்ட அவன் சொல்றான், ஐயா அவர் தான் சொன்னாருன்னா. ஏண்டா தன்னை கொலை பண்ண அவரே எப்படி சொல்லுவாரு? இல்லைங்கய்யா, எங்க ஹவுஸ் ஓனர் தான் எங்கிட்ட வந்து காலி பண்ணு காலி பண்ணு காலி பண்ணுன்னாரு, நான் காலி பண்ணிட்டேன். குற்றவாளிகள் நீதிபதியை பார்ப்பதற்காக போவார்கள், ஒழுக்கம் தவறியவர்கள் நீதிபதியை பார்ப்பதற்காக போவார்கள். ஆனால் ஒரு நீதிபதியே ஏன் இங்கே வந்திருக்கிறார் தெரியுமா? சன்பீம் பள்ளியில் ஒழுக்கம் நிறைந்த மாணவர்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஒழுக்கம் தவறியவர்கள் என்னை பார்க்க வருவார்கள், ஒழுக்கம் நிறைந்தவர்களை நான் பார்க்க வருவேன் என்று ஒரு நீதியரசர் இங்கே வந்திருக்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. வந்து திருக்குறள்லாம் சொல்றாரு, ஏகப்பட்ட திருக்குறளை சொன்னார். அதே வள்ளுவன் தான் அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் ஓர் போற்றாக்கடைன்னு சொன்னார். அறிவுக்கு லிமிட்டேஷன் உண்டு, ஒழுக்கத்துக்கு கிடையாது. இங்கே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அற்புதமான மாணவர்கள். சில இடங்களில் பாடம் நடத்த திருக்குறள் நடத்த முடியுதா? நான் அப்படி தான் வகுப்புக்கு போனேன், மாணவர்களை எழுப்பி திருக்குறள் எத்தனைன்னு கேட்டேன். ஒருத்தர் எழுந்திரிச்சு 1333 சார்னா, எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நான் படித்த தமிழில் எம்ஏ முடிச்சிருக்கேன், எம்ஃபில் முடிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிட்ருக்கேன், நெட்டு பாஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிந்த தமிழில் திருக்குறள் 1330 தான். 1303 எப்படா வரும்னு அவன் என்னை முறைச்சு பார்த்து கோபமா கேட்கிறான், ஏன் சார் தமிழ் வளரக்கூடாதா? தமிழ் வளர்றதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? சரி, அந்த மூணு குறளை சொல்றான்னு எடுத்திருப்பில் என்கிட்ட தான் ஆரம்பிக்கிறான். அறுக்கிற அறுவையெல்லாம் அறுவை அல்ல, ஐயா அறுவையே அறுவை. என்ன விட்டுடா, வேற ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லுன்னு உன்னர்த்த எந்திரிச்சான். சார் நட்புங்கிறது உயர்ந்த விஷயம் தானே, நான் நட்பை பற்றி ஒரு குறள் சொல்கிறேன். ஆமாம், வள்ளுவரே நட்பு குறித்து 5 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறார். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமைன்னு 5 அதிகாரம் எழுதியிருக்கிறார். நட்பை பற்றி ஏதோ சொல்கிறீங்கன்னா சொல்கிறான்னு அவன் எந்திரி சொல்கிறான், சரக்கடித்தும் சைடிஸ் இல்லாத போது முறுக்கு வாங்க 3 ரூபாய் தருமாம் நட்பு. இதான் நட்பு. போதும்டா, எனக்கு திருக்குறள் மறந்து போயிரும்னே. கடைசி டெஸ்கில் இருக்கிற ராமசாமின்னு ஒருத்தர் எழுந்திரிச்சான், சார் ஒரே ஒரு குறள், நீ எதை பற்றி சொல்ல போகிறேன்னு. அவன் சொன்னால், இந்த நாட்டையே வாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் சம்பந்தமான விஷயத்தை சொல்ல போகிறேன். சரி, ஏதோ ஒரு பெரிய மருத்துவ பிரச்சனையை சொல்ல போகிறான் சொல்கிறான்னு அவன் சொல்கிறான், ஃபிகரோடு வாழ்வாரே வாழ்வார், மற்றோர் எல்லாம் சுகர் வந்து சாவாருங்கிறான். சுகருக்கும் ஃபிகருக்கும் கனெக்ஷன் கொடுக்கறதா? இதையா கல்வி சொல்லித்தரும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். இனியே நான் ஒழுக்கம் என்பது உயர்ந்தது, கல்வி என்பது உயர்ந்தது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். கல்வியும் உயர்வானதுதான், ஒழுக்கமும் உயர்வானதுதான். ஆனால் பேராசிரியர் படித்தவர்கள் மட்டும்தான் ஒழுக்கமானவர்கள் என்கிற ஒரு தவறான சிந்தனையை இந்த மன்றத்தில் விதைத்து போய்விட்டார். கல்வி இல்லாமலும் ஒழுக்கம் வர முடியும். அதற்கு உதாரணமாக இந்த மண்ணில் திகழ்ந்தவர்தான் பெருந்தலைவர் காமராஜர். கல்வி கிடைக்கலையே. நீங்க ஒழுக்கம்னா என்னங்க? உள்ளத்தில் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நிலை வர வேண்டும்,
எப்படிப்பட்ட சமத்துவ பண்புகளோடு வாழ வேண்டும் என்று ஒருவனுடைய உள்ளத்தில் தோன்றுகிற உணர்வுகளின் தொகுப்பு தான் ஒழுக்கம். அதனாலதான் வள்ளுவன் ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாரல் வைக்கப்படும்னு சொன்னான். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிறார், படிக்காதவர், பள்ளிக்கூடத்தில் போய் உங்களவிற்கு கூட படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. மெடிக்கல் காலேஜ் டீன் அவர்கிட்ட சில அப்ளிகேஷனோட வர்றார். வந்தவர் காமராஜர் முன்னால் அந்த அப்ளிகேஷனை பூரா வச்சார். வைத்து விட்டு காமராஜர் என்னன்னு கேட்டார், என்கிட்டயும் இதை கொண்டு வர்ற இல்லை, இது மெடிக்கல் காலேஜில் இருக்கிற அப்ளிகேஷன், அதை செலக்ட் பண்ணுறதுக்கு தானே நீங்கள்லாம் இருக்கீங்க, நாங்கள் தேர்ந்தெடுத்துட்டோம், அப்புறம் என்னதுக்கு இங்கே வந்தாங்கிற என்னார். டீன் சொன்னார், இல்லை முதலமைச்சருக்குன்னு ஒரு கோட்டா இருக்குது, முதலமைச்சருக்கு இன்னும் என்னெல்லாம் தான் இருக்குன்னார் காமராஜர். இல்லை நீங்கள் சில மாணவர்களை உங்கள் ஸ்பெஷல் கோட்டாவில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இதில் இருக்கிற அப்ளிகேஷன்லேருந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷனை தேர்ந்தெடுத்துடலாம். உடனே காமராஜர் அந்த அப்ளிகேஷனை வாங்கி பார்த்தார், லேசாக புரட்டினார் எல்லா அப்ளிகேஷனையும். ஒரு இரண்டு நிமிடங்களுக்குள் நான்கு விண்ணப்பத்தாள்களை நீட்டி இந்த நாலு பேருக்கு மெடிக்கல் சீட் கொடுங்கன்ட்டார். பக்கத்தில் இருந்த ஆளுகளுக்கெல்லாம் ஆச்சரியம், எதை வைத்து தேர்ந்தெடுத்தார், ரொம்ப குறுகிய காலத்தில் ரெண்டே நிமிஷத்தில் இத்தனை அப்ளிகேஷன்லேருந்து நாளை எப்படி தேர்ந்தெடுத்தார். உடனே ஒரு ஆள் யோசித்தான், ஒருவேளை அவங்க ஜாதி சார்ந்து தேர்ந்தெடுத்துட்டாரோ. அதிர்ஷ்டவசமாக அந்த அப்ளிகேஷனில் இருந்த எந்த சான்றிதழையுமே ஜாதி காமராஜர் பிறந்த நாடார் சமூகம்னு போடலை. சரி, அவங்க ஊர்க்காரவங்களா தேர்ந்தெடுத்துட்டாரோ, விருதுநகர்காரவங்களா, விருதுநகர்காரன்னு யாரும் இல்லை. உடனே பொறுக்க முடியாமல் பக்கத்தில் இருந்தவர்கள் கேட்டார்கள், ஐயா எதை வச்சு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. காமராஜர் சொன்னார், இந்த விண்ணப்பத்தாள்களில் நிறைய விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தன, அந்த பிள்ளைகளினுடைய பெயர், அவர்களுடைய இதற்கு முன்னால் படித்த பள்ளியினுடைய பெயர், அவர்களுடைய கல்வி தகுதி, வயது, அப்பா அம்மா பேரு, ஏராளமான விஷயங்கள் எழுதப்பட்டிருந்தன, மதிப்பெண்கள் எழுதப்பட்டிருந்தன. நான் எதையுமே பார்க்கவில்லை, பெற்றோர் கையொப்பத்தை மட்டும் பார்த்தேன். எந்த விண்ணப்பத்தாள்களிலெல்லாம் பெற்றோர் கையொப்பத்தில் கை நாட்டு இடப்பட்டிருந்ததோ அந்த விண்ணப்பத்தாள்களை தேர்ந்தெடுத்தேன். கை நாட்டு வைக்கிறவன் பிள்ளையும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்று அன்று காமராஜர் நினைத்தார். இன்றைக்கு ஹரி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அற்புதமான ஒரு விஷயம் எதிலிருந்து பிறப்பதென்றால் ஒழுக்கத்திலிருந்து பிறப்பது. சபாஷ். நீங்க படித்தவர்கள் பூரா ஒழுக்கமா இருக்குன்னு அவசியம் இல்லை. ரொம்ப பழைய ஜோக்கு, ஒரு கிராமத்துல செக்கு மாடுகளை ஓட்டி கொண்டிருக்கிறது, வாசல்ல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், உள்ள மாடு சுத்திட்டு இருக்கு. நம்ம காலேஜில் மெட்ராஸ்ல இருந்து எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிந்து பேராசிரியர் பூசி கணேசன் மாதிரி ஒரு படிச்ச ஆள் அந்த பக்கம் போனார். போனவர் அந்த செக்காற்றவர்கிட்ட கேட்டார், என்னப்பா செய்யறன்னாரு. இல்லை செக்கு ஓடிட்டு இருக்கு, உள்ள மாடு வந்து அப்படியே இழுத்துட்டு இருக்கு, செக்கில் வந்து எண்ணெய் வந்துட்டு இருக்கு. ஏன் அதை நீ போய் பார்க்க வேணாமா, மாடு எப்படி வேலை செய்யும்னு உனக்கு தெரியும், எப்படி மாடு சுத்தினா தானே செக்கில் எண்ணெய் வரும், மாடு சுத்துங்கிறத எப்படி நீ கண்டுபிடிக்க வேணாமா, நீ வாட்டுக்கு வெளியில் வந்து உட்காந்துட்ட. இவன் சொன்னா, இல்லைங்க, நான் மாட்டோட கழுத்தில் ஒரு மணியை கட்டியிருக்கேன், மாடு சுத்துச்சுன்னா மணிச்சத்தம் என் காதில் விழுகும், மாடு வேலை செய்யுதுன்னு அர்த்தம், வேலை தடை இல்லாமல் நடந்துடும். உடனே நம்மளு படித்தவன் கேட்டான், படித்தவனுக்கு தான் மூளை இப்படிலாம் வேலை செய்யும், மாடு சுத்தாமல் இருந்த இடத்துலருந்தே தலையை மட்டும் ஆட்டினாலும் மணிச்சத்தம் கேட்கும்ல, உன் மாடு அப்படி செஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவனு இவன் சொன்னான், என் மாடு அப்படிலாம் செய்யாது, ஏன்னா அது ஒன்றை மாதிரி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி எல்லாம் படிக்கலன்னா. அதனால தான் பாரதி சொன்னான், படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான். நீங்கள் ஒழுக்கம் என்பது இந்த சமூகத்தில் அடித்தளமான ஒரு விஷயம். ஒழுக்கம் இல்லாமல் இந்த சமூகம் இல்லை. ஒழுக்கம் தான் எல்லோரையும் வழி நடத்துகிறது. நீங்க இன்றைக்கு முகநூல்னு ஒன்று இருக்குங்க, எல்லா பேரும் இப்ப ஃபேஸ்புக்ல இருக்கான், ஃபேஸே இல்லாதவன் கூட ஃபேஸ்புக்ல இருக்கான். அன்னைக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு நமீதா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கு, நான் பயந்துட்டேன், என்னடா யாரா மச்சான்னு, அந்த மாதிரி யாரையோ இல்லை கூப்பிடும், நம்மளை மச்சானா நினைச்சிருச்சான்ட்டு உள்ள போய் பார்த்தா அது நமீதா படம் இல்லை, நமீதா இல்லாது. என்னுடைய கல்லூரி மாணவன் என்கிட்ட படைச்சவன் ஒருத்தன் ப்ரொஃபைல் பிக்சரில் நமீதா படத்தை வச்சுருக்கான். நான் என்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்தது, ஃபோன் பண்ணி கேட்டேன், ஏன்டா ஓம் படத்தை வைக்காமல் ஏன்டா நமீதா படத்தை வச்சுருக்கேன்னு. சார் அப்படியாவது நாலு ஆம்பளைப்பையிலாவது எனக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டு இருந்தேன் சார் வச்சுருக்கேங்கிறான். படித்தவன் தான் நிறைய இருக்கான், படைச்சவன் எதையோ எழுதுறான். இப்போ சமீபத்தில் இந்த நூடுல்ஸுக்கு தடை வந்தது, அதுக்கு ஒருத்தன் வித்தியாசமாக எழுதியிருந்தான், இடியாப்பத்தின் வாழ்வுதனை நூடுல்ஸ் கவ்வும்,
மீண்டும் இடியாப்பமே வெல்லும். நிறைய என்னென்னமோ எழுதுறான், நிறைய படித்தவர்கள் ஏராளமாக ஃபேஸ்புக்கில் இருக்கான். அதில் 80% பேர் தவறான காரியங்களில் தான் ஈடுபடுவதாக சொல்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்துவிட்டு நான் உண்மையிலே வியந்து போனேன். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பெண் இட்ட பதிவுக்கு 17,000 லைக்குகள். லைக்குன்னா விருப்பம். நீங்கள் அந்த பெண் ஒன்றும் பிரபலமான பெண் அல்ல, பெரிய பாடகி அல்ல, பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர் அல்ல, சினிமா நடிகை அல்ல. பிறகு எதற்காக அந்த பெண் இட்ட பதிவுக்கு 17,000 பேர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த பதிவை பார்த்தபோது அந்த பெண் ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஒரு நாள் நள்ளிரவு நான் ஒரு ஆட்டோவில் பெங்களூருக்கு போனேன். சென்னையை சார்ந்த பெண், ரஞ்சிதா அந்த பெண்ணோட பேர். நான் ஆட்டோவில் போனேன், ஆட்டோவில் ஏறினேன். அது இரவு நேரம், 10:30. ஆட்டோவில் ஏறுகிற போதே எனக்கு பயமாக இருந்தது. இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறதே. ஆட்டோ டிரைவர்களெல்லாம் படிக்காதவர்கள், மோசமானவர்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஆட்டோ டிரைவரால் எனக்கு ஏதும் ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து கொண்டே தான் ஏறினேன். ஏறிய உடனே அந்த ஆட்டோ டிரைவர் சொன்னார், அம்மா நீங்கள் போக வேண்டிய தூரம் 38 கிலோமீட்டர். அந்த நீங்கள் போக வேண்டிய தூரத்திற்கு இடையில் இருக்கிற வழியில் நிறைய இடங்களில் விளக்குகள் இருக்காது, இருட்டாகத்தான் இருக்கும் சாலை. ஆனாலும் நீங்கள் பயந்து விடாதீர்கள், நான் உங்களை பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுவேன் என்று சொன்னார். இருந்தாலும் எனக்குள் பயம் வந்தது. அவர் சொன்னதைப் போல ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டியவுடன் இருட்டான பகுதியாகத்தான் இருந்தது. எனக்கு உள்ளத்தில் நடுக்கம் வந்தது. ஒரு நண்பரை அந்த 38 கிலோமீட்டர் தாண்டி அந்த இடத்தில் நிற்க சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நான் பயத்தோடு வந்தேன். இருட்டான இடம் வந்தவுடன் நான் பயந்து விடுவேன் என்று தெரிந்து கொண்டு ஆட்டோ டிரைவர் என்னை பார்த்து திரும்பி, சகோதரியே, அந்த வார்த்தை எனக்குள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. நான் சொன்னேன் அல்லவா, இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் இருட்டாகத்தான் இருக்கும் என்று. மிக இயல்பாக என் குடும்பத்தை பற்றியும் தன்னை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தார். எனக்கு பயம் நீங்கியது. நான் இறங்க வேண்டிய இடம் வந்தது. அந்த இடத்தில் ஆட்டோ நின்றது. ஆனால் நான் எந்த நண்பரை எதிர்பார்த்து வந்தேனோ அந்த நண்பர் அப்போது அங்கில்லை. அலைபேசியில் ஃபோன் செய்து கேட்டபோது இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என்று சொன்னார். அந்த இடம் ஆள் இல்லாத இருண்ட இடம். ஆட்டோ டிரைவர் கூலியை வாங்கி கொண்டு உடனே செல்லாமல், அம்மா உங்களுடைய நண்பர் வருகிற வரை பாதுகாப்பாக நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி, என்னுடைய நண்பர் வரும் வரைக்கும் அரை மணி நேரங்கள் காத்திருந்து, சகோதரியே சென்று வா என்று என்னை அன்போடு அனுப்பி வைத்தார். அவருடைய பெயர் ஹசனஃபர் அலி. ஒரு படிக்காத மனிதர் செய்த இந்த செயலை படித்தவர்கள் 17,000 பேர் விரும்பியிருக்கிறார்கள் என்றால் ஒழுக்கம்தான் உயர்ந்தது. பெங்களூரில் நடந்தது, பெங்களூரில் நடந்த சம்பவம். கனகபுரா சாலை விமான நிலையத்திற்கு போகிற வழியில் ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போன ஆட்டோ டிரைவர், அவனுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் அவனை பாராட்டி பல கடிதங்கள். நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் ஒழுக்கம் என்பது சமூகத்தினுடைய அக்கறையிலிருந்து உருவாகக்கூடிய அற்புதமான விஷயம். கல்வி என்பது வழி என்றால் ஒழுக்கம் என்பதுதான் அது அடைய வேண்டிய இலக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் படித்தவர்களை அறிவாளிகள் என்று சொல்வார்கள். நம்முடைய இலக்கியங்களில் ஒழுக்கம் உடையவனைத்தான் சான்றோன் என்று சொல்வார்கள். நீங்கள் கேட்டீர்களே, பள்ளிக்கூடத்தில் தான் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குறான், வீட்டிலேயா கொடுக்குறான்னு. அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதே வீட்டிலிருந்து தான் துவங்குகிறது. ஈன்ற பொழுதீர் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்கிறார் வள்ளுவர். சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று ஒரு புறநானூற்று பாடல் சொல்லுகிறது. சான்றோனாக மாறுவது என்பது ஒழுக்கத்தின் கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா? என்னால் இந்த சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது என்று எல்லா உயிரையும் தன்னுயிராக எண்ணுவதுதான் ஒழுக்கம். அதனால் தான் வள்ளலார் நடக்கிற போது கூட கையை கட்டி கொண்டே நடந்து போவார். ஏனென்றால் கையை விரித்து நடந்தால் காற்றில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று கையை கட்டி கொண்டே நடந்த வள்ளலார் தான் ஒழுக்கத்தை இந்த உலகத்தில் கற்பிக்கிற ஆசானாக இருந்தார். ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்க கல்விக்கூடம் கல்விக்கூடம்னு பேசுறீங்களே, கேரளாவில் அதே கல்விக்கூடத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. நான் பத்திரிகையில் படித்தேன். எஸ்தர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு புற்றுநோய் வந்துவிட்டது. சபாஷ்.
புற்றுநோய் வந்த உடனே அந்த பெண்ணுக்கு டாக்டர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா தலைமுடி எடுக்கணும். புற்றுநோய் டாக்டர் எல்லாம் இருக்காங்க, இல்ல ஹியூமோதெரபி கொடுத்தாலே தலைமுடி போயிடும் போயிடும். அந்த தலைமுடி எல்லாம் உதிர்ந்து விட்டது. தலைமுடி உதிர்ந்து விட்ட நிலையில் அவ கிட்டத்தட்ட 2 மாசமா ஸ்கூலுக்கு போல. டாக்டர் சொல்லிட்டாரு புற்றுநோயை குணப்படுத்தியாச்சு, இனிமேல் பள்ளிக்கு போகலாம். கண்ணாடியில பாக்குறா துள்ளி திரிந்து அந்த சடை பறக்க அவள் விளையாடி திரிந்த அந்த அற்புதமான காட்சிகள் எல்லாம் நினைவுக்கு வருகிறது. ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு என்று தன்னுடைய சடை தன்னோடு சேர்ந்து ஓடி வர அவள் மேடையில் வாங்கிய பரிசுகள் நினைவுக்கு வருகிறது. தன்னுடைய தோழிகளெல்லாம் அவளுடைய தலைமுடியை பிடித்து உனக்கு மட்டும் எப்படி இவ்வளவு நீளமான கூந்தல் என்று கொஞ்சிய காட்சிகள் நினைவுக்கு வருகிறது. தலைய பார்க்கறா மொட்டையா இருக்கு, ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் கட்டில் கடையில போய் உட்காந்துக்கிட்டு அம்மா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு படிப்பு வேணாம், எனக்கு வாழ்க்கையில வேலை வேணாம், எதுவுமே வேணாம், என்னால இந்த மொட்டை தடையோடு பள்ளிக்கு போக முடியாதுன்னு அப்பா அம்மாவால பிள்ளைய ஒன்னும் சொல்ல முடியல. அவர்கள் வேதனையோடு என்ன செய்கிறார்கள், என் பிள்ளைக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று கண்ணீரோடு நிற்கிறார்கள். அன்று மாலை அந்த வகுப்பில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவிகளும் வந்து நிற்கிறார்கள். வந்து நிற்கிறவர்கள் எஸ்தரை பார்க்க வேண்டும், எஸ்தரை பார்க்க வேண்டும், அம்மா எஸ்தரை வெளியில வர சொல்லுங்க, அப்பா வர சொல்லுங்கன்னு அம்மாவும் அப்பாவும் கண்ணு எஸ்தர் உன் வகுப்பு தோழிகள் எல்லாம் உன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் வெளியே வாடி. அவர் சொல்ற இல்லம்மா என்னை என்னுடைய தோழிகள் எல்லாம் கேலி செய்வார்கள், மொட்டத்தலை எஸ்தர்னு கிண்டல் பண்ணுவாங்க, என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, நான் வெளியே வரமாட்டேன், நான் வரமாட்டேமாங்கிறா. உன் தோழிகள் எந்த நிலையில் வந்திருக்கிறார்கள் என்று தயவு செய்து ஒரு முறை வந்து பாருங்கிற அம்மா. அம்மாவின் வார்த்தை எஸ்தரின் உள்ளத்தை உருக்குகிறது. எஸ்தர் வெளியே வந்து பார்க்கிறாள். பார்த்தால் அது அவள் உயிரை உருக்குகிற காட்சி. அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய 40 மாணவிகளும் மொட்டை தலையோடு வந்து நிற்கிறார்கள். தன்னுடைய தோழியின் மனம் புண்பட்டு விடுமோ, மொட்டை தலையோடு அவள் வந்து கஷ்டப்படுவாளோ என்பதற்காக தன் தலையையும் மொட்டை எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மனதை கல்விக்கூடங்களிலும் கற்றுக் கொடுக்க முடியும், வீட்டிலும் கற்றுக் கொடுக்க முடியும், சமூகத்திலும் கற்றுக் கொடுக்க முடியும். கல்வி என்பது ஒருவனுக்கு ஆடை என்றால் ஒழுக்கம் என்பதுதான் உயிர். ஆடை இல்லாமல் இருக்கிற சில தருணங்களும் உண்டு, ஆனால் உயிர் இல்லாவிட்டால் அந்த உடல் பிணமாகத்தான் அறியப்படும். எனவே மாணவ சமூகம் மேன்மையும் உயர்வும் பெற முதன்மை தேவை ஒழுக்கமே, ஒழுக்கமே என்று கூறி ஒழுக்கம் நிறைந்த மாணவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சபையில் நீங்கள் ஒழுக்கத்திற்குத்தான் தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று கூறியவனாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அற்புதம். அவர் கடைசியில் சொன்ன செய்தி கண்ணீரை வரவழைக்கிற செய்தி. அவளுக்கு கோரிய கோஸ்டினோமான்னு சொல்லி கேன்சர் ஹியூமோதெரபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஆக்டினோமைசின் ஒரு மெடிசின், அதை குளுக்கோஸில் கலந்து கொடுக்குற பொழுது என்ன ஆகிடும்னு சொன்னால் முடியெல்லாம் உதிர்ந்துடும். அவள் கற்றை வார் குழல் என்பது மாதிரி நீண்ட சடையோடு அந்த பள்ளியில் துள்ளித்திருந்த அவருடைய அழகான கூந்தல் அவளை விட்டு விலகிவிட்டது. அந்த கவலையில் அவள் பள்ளிக்கு போகவே மறுத்தாள். உனக்கு இந்த நிலைமை என்றால் நாங்களும் அதே நிலைமையில் எங்களை ஆட்படுத்திக் கொள்கிறோம் என்று 40 மாணவிகள் ஒரே நாளில் இந்த முடிவெடுத்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட ஒழுக்கமும் கட்டுப்பாடும் உள்ள மாணவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே ஒழுக்கத்திற்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்று சொன்ன மானசீகன் நம் உள்ளத்தை உருக வைத்திருக்கிறார். இதெல்லாம் சரியில்லைங்க. கல்விதான், கல்விதான், கல்விதான் ஒருவனை கரை சேர்க்கும் என்று கத்தி பேச கவிதா ஜபகர் வருகிறார். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன். சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். வேலூர் மாநகரை கல்வியின் மேலூராய் மாற்றி காட்டியிருக்கின்ற சன்பீம் பள்ளியை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஆசிரிய பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தன்னை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்களே, நாளைய தேசத்தை வழிநடத்தி செல்ல காத்திருக்கின்ற என் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தம்பி தங்கைகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, நான் ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருப்பதாக நீங்கள் சொன்னீர்கள்.
ஆனால் நான் எம்காம் முடித்த உடனே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் டீச்சராக தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். சேர்ந்து 7வது நாளில் அந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து சேர்ந்துட்டேன். என்ன காரணம்னா, அங்கே படித்த மாணவர்கள் தான் காரணம். எனக்கு முதல் நாள் அறிவியல் வகுப்பு கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு விஷம் பற்றி பாடம் எடுக்கணும், நம்ம சுவையாக எடுப்போமே அப்படின்ட்டு டேபிளில் அந்த விஷ பாட்டிலை வச்சு சொன்னேன், மாணவர்களே இதோ இதற்கு பெயர் விஷம், பாய்சன், இதை நான் இப்போது குடிக்க போகிறேன் அப்படின்னு. படக்குன்னு ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னா, மிஸ் நீங்கள் குடிக்கக்கூடாது, அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தா உங்களுக்கு பதிலாக அந்த விஷத்தை நான் குடிப்பேன் அப்படின்னா. சே, என்ன ஒரு பாசம், ஒரு ஆசிரியர் மேலே என்ன ஒரு மரியாதை அப்படின்ட்டு. ஏண்டா அப்படி அப்படின்னு, உங்ககிட்ட பாடம் கேட்கறதுக்கு அந்த விஷத்தை குடிச்சு செத்து போகலாம் அப்படின்னா. நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி, உங்களுக்கு பாடம் எடுக்க வந்ததுக்கு நான் 4 தெருவுக்கு போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு. உடனே ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொன்னா, டீச்சர் டீச்சர் எங்க தெருவுக்கு எப்போ வருவீங்க அப்படின்னா. அதோட அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு இனிமே பள்ளிக்கூடம் பக்கமே போக வேணாம்னு வந்தவ தான். ஆனால் ரொம்ப நல்ல பசங்க. அன்னைக்கு ஒரு டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, காப்பரிச்ச லீவு போய் சும்மா விளையாடிட்டு இருக்க கூடாது, திரும்ப நீங்கள்லாம் வரும்போது அவர் அப்துல் கலாம் மாதிரி வரணும்னு இருக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு பையன் மட்டும் இவ்வளோ தூரத்துக்கு முடி வச்சுட்டு வந்திருக்கான். என்னடான்னு கேட்டால், நீங்கள் தானே டீச்சர் அப்துல் கலாம் மாதிரி வரணும்னு சொன்னீங்க. ரொம்ப பாசக்கார பிள்ளைங்க, ரொம்ப அன்பிலே வந்து இவர்களெல்லாம் மிஞ்சவே முடியாது. அன்றைக்கி ஒரு பையன் பேப்பர் எடுத்துட்டு டீச்சர் பின்னாடியே ஓடுறான், என்னன்னு பார்த்தா முட்டை மார்க் வாங்கியிருக்கிறான். டீச்சர் பின்னாடியே ஓடு, டீச்சர் ஒரு 1.5 மார்க்கு போடுங்க டீச்சர், இல்லைன்னா 1 மார்க் போடுங்க, தயவு செஞ்சு முட்டை போடாதீங்க, முட்டை போடாதீங்க. இந்த டீச்சருக்கு ரொம்ப கோவம், ஏன்டா 1.5 மார்க் வந்துட்டு பெரிய கலெக்டர் ஆயிருவியோ, முட்டை மார்க் தாண்டா டீச்சர், முட்டை மார்க் போடாதீங்க டீச்சர். ஏண்டா, எங்க அப்பா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கிறாரு, அதனால முட்டை போடாதீங்க டீச்சர். ரொம்ப பாசக்காரங்க நடுவர்கள் இந்த பசங்கள் எல்லாம். நிறைய பேர் முதல் மதிப்பெண் வாங்கியிருக்கிறாங்க, எவ்வளவு பேர் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினாங்க பாத்தீங்களா. ஆனா எனக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்களை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். முதல் மதிப்பெடுத்த எல்லாருக்கும் எங்களுடைய பாராட்டுகள், ஆனால் எனக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறவங்கள தான் ரொம்ப பிடிக்கும், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஏன் தெரியுமா நடுவர்களே, முதல் மதிப்பெண் எடுக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க, ஆவரேஜ் மார்க் எடுக்கிற பிள்ளைகள் தான் இந்தியாவை வாழ வைப்பார்கள். அதனால கவலைப்படாதீங்க, ஆவரேஜ் மார்க் எடுத்திருக்கிறோம், நாம தான் இந்தியாவின் தூண்களாக இருக்க போகிறோம், ரொம்ப சந்தோஷமா இருங்க. அவங்க அமெரிக்காவில் போய் நம்ம நாட்டுடைய பெருமையை நிலைநாட்டவற்றும் தப்பு கிடையாது. விவேகானந்தர் போகலையா அமெரிக்காவில் போய், சிக்காகோ மாநகரிலே விவேகானந்தருக்கு இன்றைக்கும் சிலை இருக்கிறது. உலகத்திற்கே வெளிச்சத்தை கொடுத்தது அமெரிக்கா என்றால், அமெரிக்காவிற்கு ஆன்மீக வெளிச்சத்தை கொடுத்தது நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் இல்லையா? எது கொடுத்தது? விவேகானந்தர் கற்று சென்ற கல்வி இல்லையா அந்த வெள்ளைக்காரர்களுக்கு நடுவே நம்மை உயர்த்தி பிடித்தது என்றால், அந்த கல்வி அடித்தளமாக இருக்கிறது இல்லையா? ரொம்ப அழகா சொன்னார், எஸ்தர் கதையை சொல்லி கண்ணீர் விட்டு அழுதார். இந்த மேடையில உருண்டு பொருளல் அவ்வளவுதான், நீங்க விட்டுருந்தீங்கன்னா அதே செஞ்சிருப்பார், அவ்வளவு அழுதாரு. அல்ல, யோசிச்சு பாருங்க, எஸ்தர் முடி இல்லை, மொட்டை தலையா இருக்கிறா, அவங்க அம்மா மொட்டையடிச்சாங்களா, அவங்க அப்பா மொட்டையடிச்சுக்கிட்டாங்களா, மகை இப்படி ஆயிட்டாளேன்னு. கூட பிறந்த அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ முட்டை அடிச்சாங்களா, பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அடிச்சாங்களா, இல்ல பள்ளிக்கூடத்திலே படிக்கின்ற சக மாணவிகள் முட்டையடித்து விட்டு சென்றார்கள் என்றால், இந்த அன்பை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த சமத்துவத்தை கல்வி கூட மட்டும்தான் வழங்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாரும் தர முடியாது, கல்வி தாங்க தரும். 40 நாள் தன்னுடைய இஸ்லாமிய நண்பன் விரதம் இருக்கிறான் என்பதற்காக கூடவே சாப்பிடாமல் மதிய சாப்பாடை அடுத்தவனுக்கு கொடுத்து விட்டு சாப்பிடாமல் இருக்கிற இந்து மாணவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நீங்க கல்லூரியிலையும் பள்ளிக்கூடத்திலையும் பாருங்க, என் நண்பன் சாப்பிடல, அவன் சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது? சாப்பிடாம இருப்பாங்க. வியாழக்கிழமை என்னுடைய தோழி சாய்பாபாவுக்கு விரதம் இருக்கிறாள் என்பதற்காக அவளோடு சேர்ந்து மதிய உணவை விட்டு கொடுக்கின்ற கிறிஸ்தவ தோழிகள் பள்ளிக்கூடத்தில் இருப்பார்கள். தன்னுடைய தோழிக்கு நண்பன் சாப்பிடுறான்னு சாப்பிடுறவன்னு இருக்கான், நல்லதானே? நண்பனுக்காக ஏதோ ஒரு விதத்துல விட்டு கொடுக்கிறோமா இல்லையா? ஒரு இந்து தோழியுடைய வீட்டிலே குலதெய்வ வழிபாடு என்றால், எல்லா மதத்தை சேர்ந்த தோழர்களும் தோழிகளும் அங்கே போய் நின்று கோவில்ல சாமி கும்பிடுறாங்களே, நெத்தியில விபூதி வைத்துக் கொள்ளுகிறார்களே, இந்த சமத்துவத்தை கல்வி சாலை தவிர வேற எதுவுமே கொடுக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சமத்துவம் வளர்ந்தால் தேசத்தில் வன்முறை குறையும்,
மத பிரச்சனைகள் குறையும், சாதி பிரச்சனைகள் குறையும். நீங்கள் கல்வி சாலையால் மட்டும்தான் இதை சாத்தியமாக்க முடியும். உலகத்துல வன்முறை தலைவிரித்தாடுகிற எந்த நாட்டை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே கல்வி அறிவு குறைவாக இருக்கும். கல்வி அறிவு இல்லாத நாடுகள் தான் மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பெருந்தலைவர் காமராஜரை பத்தி நல்லா சொன்னாங்க. அவர் ஒரு படிக்காத மேதை இல்லையா, அவர் ஒழுக்கமாகவும் இருந்தார் இல்லையா அப்படின்னு இல்லைன்னு சொல்லலையே. ஆனா அப்பேற்பட்ட தலைவர் இந்த மக்களுக்கு என்ன யோசிச்சார் தெரியுமா, நம்மள மாதிரியே இவங்களும் ஒழுக்கமா மட்டும் இருந்தா போதும் நினைக்கல, ஒவ்வொரு மாணவனுக்கும் கல்வி தேவை என்பதற்காக காணுகின்ற இடத்தில எல்லாம் கல்வி சாலையை திறந்தார் கர்ம வீரர் காமராஜர் இல்லையா. அவர் சொன்னார், மதிய உணவு கொடுத்தா தான் இவெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வருவான், அதனால மதிய உணவு கொடுங்க. உனே கூட இருந்தவங்க சொன்னாங்க, மதிய உணவு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட பணம் இல்லையே, நிதி வசதி இல்லையேன்னு சொல்ல போது காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா, என் பிள்ளைகளுக்கு சோறு போடுவதற்கு பணம் இல்லை என்றால், கல்விக்கு பணம் இல்லை என்றால், துண்டேந்தி தெரு தெருவாக பிச்சை எடுக்கவும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒரு அரசன் சொன்னான் அதிவீர ராமபாண்டியன். பிச்சை எடுத்தாவது படிடா, அது நல்லதுன்னு ஒரு அரசன் சொன்னான். ஆனா காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ படி, உனக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் என்று காமராஜர் சொன்னார் என்றால் என்ன காரணம், என் பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒழுக்கம் இருக்கிறது. தமிழ் தேசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒழுக்கம் இல்லையா, ஒழுக்கம் எங்களுடைய உயிரோடு கலந்தது இல்லையா, பண்பாடும் கலாச்சாரமும் முதன் முதலில் கற்றுக் கொடுத்த பூமி இல்லையா தமிழ் தேசம். அதனால என் பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் இருக்கிறது, எது இன்றைக்கு தேவை, கல்விதான் அவசர அவசிய தேவை என்பதற்காகத்தான் அவர் கல்வி சாலை திறந்தார். அதுவும் எங்க தெரியுமா, முத முத மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு, அன்ன சத்திரம் ஆயிரம் நாட்டுவதை காட்டிலும் ஆங்கோர் ஏழைக்கு கல்வி அறிவிப்பது முக்கியம் என்று சொன்ன எட்டயபுரத்து எரிமலை கவிஞன் பாரதி பிறந்த எட்டயபுரத்துலதான் முத மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். படிக்கணும் இல்லையா. காமராஜர் அதைத்தானே சிந்தித்தார், வேமா பேசிட்டு பேசிட்டு போறீங்க, இன்றைக்கு படிக்கிறார்களே இந்த பிள்ளைகள் புத்தகத்தை, இந்த புத்தகத்தை படிக்கும் போது எப்படி படிப்பாங்க தெரியுமா, மேலிருந்து கீழே படிப்போம் இல்லையா, மேலிருந்து கீழாக படிக்கின்ற கல்விதான் கீழ் இருக்கின்ற மாணவனை மேலே உயர்த்தும் என்பதற்காகத்தான் மேலிருந்து கீழே படிக்கிறோம் சார். புத்தகத்தை படிக்கும் போது எப்படி படிப்போம், தலை குனிந்து தானே படிப்போம், தலை குனிந்து இன்றைக்கு நீங்கள் கற்கின்ற கல்வி இந்த சமூகத்தின் மத்தியில் நாளை உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைக்கும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் தலை குனிந்து படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டி புரட்டி தானே படிக்கிறோம், புரட்டி புரட்டி படிக்கின்ற இந்த புத்தகம் நாளை உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடுகின்ற புத்தகம் என்பதை நாம் படிக்கும் போது புரிந்து கொள்ள வேண்டும். என்ன பேச்சு, வந்து கோபமா அழுகிறதும் கவிதை சொல்றதும். சோவியத் ரஷ்ய புரட்சியின் போது லெனினிடம் கேட்டார்கள், ஒரு தேசம் முன்னேற வேண்டும் என்றால், ஒரு நாடு தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் அடிப்படை தேவை மூன்று என்ன என்று கேட்டார்கள். லெனின் சொன்னான், ஒரு நாடு முன்னேற அடிப்படை தேவைகள் மூன்று, ஒன்று கல்வி, இரண்டு கல்வி, மூன்று கல்வி என்று சொன்னான். கல்வி என்கின்ற ஒன்று மட்டும் இருந்தால் ஒரு நாடு தலை நிமிர்ந்து நிற்கும் என்பது லெனினுடைய கருத்து. அதை அவர் ஏத்துக்கிட மாட்டேங்கிறார், ஆச்சரியமா இருக்கு. ராமாயணம் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ராமன் மிதிலை நகர்ல நடந்து போறான், சீதை உப்பரிகையில இருந்து பாக்குறாங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேர் பார்வையும் சந்திச்சுக்கிடுச்சு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். சீதைக்கு ராமனை பிடிச்சு போச்சு, ராமனுக்கு சீதையை பிடிச்சு போச்சு. அந்த தைரியத்துல மறுநாள் வில்ல உடச்சு போட்டார், யாரு, ராமன் வில்ல உடைச்சிட்டார். இப்ப வில்ல உடைச்சவருக்கு சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனா ஜனகனுக்கு ஒரு பயம், என்ன பயம் தெரியுமா, ராமன் யாருடைய மகன், தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன். தசரத சக்கரவர்த்தி சாதாரண ஆளா, 60,000 மனைவி அவருக்கு, அது போக 3 மனைவி அரசிகள், கைகேயி, சுமித்திரை, கோசலைன்னு. இப்ப இவ்வளவு மனைவிகளை உடைய ஒரு அப்பாவுக்கு மகனாக பிறந்த ராமனுக்கு நம்ம மக சீதையை கொடுத்தா இன்னும் இவன் எத்தனை கல்யாணம் பண்ணுவானோ, பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா பொண்ணை பத்து அப்பா. அப்பதான் விஸ்வாமித்ர முனிவர் என்ன சொல்றார் தெரியுமா, பக்கத்துல வந்து சொன்னாரு, ஜனகனே பயப்படாத, தசரதனின் மகன் ராமன் என்று நினைக்காதே, வசிட்டன் என்கின்ற ஒழுக்கம் நிறைந்த ஆசிரியருடைய மாணவன் ராமன், அவங்கிட்ட படிச்ச வேணாம். ஆசிரியரிடம், வசிட்டன் என்கின்ற ஆசிரியரிடம் படித்த மாணவன் சிறந்தவனாக இருப்பான் என்பதற்காகத்தான் அன்னைக்கு ராமனுக்கே பொண்ணு கொடுத்தாங்க. இல்லைன்னா கோதண்டராமன் கோ தண்டராமனா இருப்பாரு. இப்ப ராமனுக்கு அந்த கல்வியை அடிப்படையாக வைத்து தானங்க சீதை மணமகளாக கிடைத்தால். படிச்சவங்க நினைச்சா ஒரு நாட்டின் தலையெழுத்தையே மாத்திரலாம் நடுவர்களே. கியூபா அப்படிங்கிறது உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஒரு குட்டியூண்டு நாடு,
சின்ன நாடு, படிப்பறிவில் ரொம்ப பின்தங்கிய நாடு. ஒரு நாள் அங்கே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள், நம்முடைய நாட்டை நாம் 10 ஆண்டுகளில் கல்வி அறிவு நிறைந்த நாடாக மாற்ற வேண்டும், என்ன செய்யலாம். ஒரே முடிவுதான், ஒவ்வொரு வருஷமும் 1 மாதம், குறிப்பிட்ட 1 மாதம் எல்லா கல்வி நிறுவனங்களுக்கும் லீவு, அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் லீவு. அந்த 1 மாதம் நாட்டிலே படிக்காத அத்துணை பேரும் அந்த ஏரியாவில் இருக்கிற படித்தவங்க கிட்ட வந்து படிக்கணும். மொதல் வருஷம் எல்லாரும் 1ஆம் கிளாஸ் படித்தாங்க, அடுத்த வருஷம் 1 மாதம் 2ஆம் கிளாஸ் படித்தாங்க, 3வது வருஷம் 3ஆம் கிளாஸ் படித்தார்கள். எண்ணி 10 ஆண்டுகளில் கல்வி அறிவு இல்லாதவர்களே இல்லை என்கின்ற ஒரு நாடாக கியூபா முன்னேறியது என்றால், படித்தவன் நினைத்தால் எதையுமே ஓர் இரவிலே சாதித்துவிட முடியும் என்று அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள், இவர்கள் நிரூபிக்க போகிறார்கள். அதான் பாரதிதாசன் எழுதினான், நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி, கற்பவை கற்கும்படி, வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி என்று கேட்டான். படிக்காதவர்கள் எப்படி வாழ்வது இந்த தேசத்தில்? டூரூர்ல கேரளால ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்துல ஒரு வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு குடும்பம், ஒரு 10 வயசு பொண்ணு, அவளுக்கு ஒரு குட்டி தங்கச்சி, அதை விட ஒரு குட்டி தம்பி, ரொம்ப வறுமையில் வாடுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவங்க தெரு முக்கில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மணி அடித்து பூஜை பண்ணி சுண்டலும் கொஞ்சம் பொங்கலும் தருவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணோம், மணி அடித்தோடனே குடு குடு குடுன்னு ஓடி போவா, ஒரு கிண்ணத்தில் சுண்டலும் பொங்கலும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தவழ்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற தங்கச்சி தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு திரும்ப ஓடுவா. பூசாரி இப்போ தானே வந்தேன் பாரு, இது எனக்கு இல்லை என் தங்கச்சிக்கும்பா, மறுபடி கொடுப்பார், மறுபடி வீட்டில் வச்சுட்டு தங்கச்சி இறக்கி விட்டுட்டு தொட்டிலே தூங்கி கொண்டு இருக்கிற தம்பியை தூக்கி தோளில் போட்டு திரும்பவும் ஓடுவா. ஏய் நீ 2 தடவை வந்தேல, அது எனக்கு, அடுத்து வந்தது என் தங்கச்சிக்கு, இது என் தம்பிக்கு என்று மறுபடி பொங்கலும் சுண்டலும் வாங்கிட்டு போய் அம்மா அப்பாவுக்கு சேகரிப்பா. ஒரு நாள் இப்படியே ஓடிட்டு இருக்கும் போது அவங்க ஆசிரியை பார்த்தாங்க, என்ன பிள்ளை பண்ணுற நீ இப்படி இப்படியே ஓடிட்டு இருக்க, லிட்டிச்சர் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கே கஷ்டம், அதான் அந்த கோவில் மணி அடித்து அந்த பொங்கல் தீர்ந்து போடுறதுக்குள்ள நான் ஓடி ஓடி போய் எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்து வைக்கிறேன், ஓஹோன்ட்டு போயிட்டாங்க. ஒரு வாரம் கழித்தது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்தது, இந்த பொண்ணு கூட்டத்தோடு நின்றுட்டு இருந்தா. அவங்க ஆசிரியை பார்த்தாங்க, நீயும் கலந்துக்கலாமே அப்படின்னாங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை டீச்சர்னா. என்ன பழக்கம், உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சுண்டல் வாங்க ஓடுனேல, அது மாதிரி நினச்சிக்கிட்டு நீ ஓடு, வா வரிசையில் நில்லு, அங்கே சுண்டல் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கோ, 1, 2, 3 சொன்னோடனே ஓடிடு அப்படின்னாங்க. சரி டீச்சர் அப்படின்ட்டா. 1, 2, 3 நாங்கள் தங்கச்சிக்கும் தம்பிக்கும் சுண்டல் வாங்குகின்ற வெறியில அந்த பிள்ளை தலை தெறிக்க ஓடி எல்லை கோட்டில் முதலிடத்தை தொட்டால் அந்த குழந்தை தான் இன்றைக்கு இந்தியாவின் தங்க மங்கை என்று போற்றக்கூடிய பிடி உஷாவாக மலர்ந்திருக்கிறாள் என்றால், வீட்டின் வறுமையை தாண்டி அவளை அந்த உயரத்திற்கு கொண்டு வந்தது ஒரு ஆசிரியர் என்பது அந்த கல்வி கூடத்தின் பெருமை இல்லையா? கல்வி இல்லைன்னா இவ்வளவு உயரத்துக்கு வர முடியாது. இவ்வளவு தூரம் எங்க போகணும், எங்க திருநெல்வேலியில 2 வருஷத்துக்கு முன்னாடி 10வது வகுப்புல யாஸ்மின் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் முதலிடத்துக்கு வந்தா. சாதாரண அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவ, அந்த மாதிரி வசதிகள் இல்லாத பள்ளிக்கூடம், இந்த ஓடெல்லாம் சரிஞ்சிருக்கும், தரையெல்லாம் அப்படியே பள்ளமா பேந்து போய் கிடக்கும், மத்தியானம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்து படிப்பா. அவள் முதல் மாணவி ஆயிட்டா, பேட்டி எடுத்தாங்க, எப்படி உன்னால சாதிக்க முடிந்தது இப்படி வசதி இல்லாத இடத்துல இருந்துகிட்டு. அப்ப அந்த குழந்தை என்ன சொன்னா தெரியுமா, மத்தியானம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உட்காந்து படிக்கும் போது இப்படி தூக்கம் கண்ணை சொலட்டும், தூக்கம் தூக்கமா வரும், ஆனா எங்க அப்பா ஒரு பாய் வியாபாரி, அந்த தெரு வழியாக எங்க அப்பா சைக்கிள்ல பாயை கட்டி வச்சுக்கிட்டு பாய் பாய்னு தொண்டைகளிய கத்திக்கிட்டே வருவாரு. எங்க அப்பாவுடைய சத்தத்தை மீறி நான் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் சத்தம் போட்டு படித்தேன், இனிமேல் முதல் மதிப்பெண் இன்றைக்கு வாங்கியிருக்கிறேன், நாளைக்கு எங்க அப்பாவை உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுவேன் என்று அந்த யாஸ்மின் சொன்னார். இப்போ ஒரு குடும்பத்தின் தலை எழுத்தையே மாற்றக்கூடிய வல்லமை நீங்கள் படிக்கின்ற கல்விக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். என் தம்பிகளிடமும் தங்கைகளிடமும் நான் ஒரு விஷயத்தை மட்டும் பேசிவிட்டு போக ஆசைப்படுகிறேன். நீங்க தெருவுல போகும்போது சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? சும்மா எனக்குன்னு ஸ்கூல் விட்டா வீடு, வீடு விட்டா ஸ்கூல்னு போகாதீங்க. உங்கள் வயதை ஒத்த மாணவர்கள், உங்க வயசே உள்ள பிள்ளைகள் நிறைய பேர் ஹோட்டல்ல பெஞ்சு தொடச்சுக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? உங்க வயதே இருக்கக்கூடிய மாணவர்கள் சைக்கிள் கடையில பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? கடற்கரையில் சுண்டல் விற்று கொண்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறீர்களா? அதான் ஒரு கவிஞன் எழுதினான்,
பலூன் விற்கிற சிறுவனுக்கும் அதை வாங்குகிற வயதுதான் எழுதினான். உங்கள் வயது இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கல்வி மறுக்கப்பட்டிருக்கிறது. அதையும் தாண்டி அந்த கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என் தங்கைகளிடம் கேட்கிறேன், உங்கள் வயதுதான் இருக்கும், அந்த பிள்ளைகள் எல்லாம் பூக்கட்டி விற்று கொண்டிருக்கிறார்கள், பார்த்துருக்கீங்களா? ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் பஞ்சாபிஸ்ல தலையெல்லாம் பஞ்சாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்துருக்கிறீங்களா? எங்க ஊர் பக்கம் நைட்டி கம்பெனிகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சிவகாசியில் தீப்பட்டி ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். உங்க வயசு தான் அவங்களுக்கும். கள்ளுப்பட்டியில வெள்ளரி பிஞ்சு வித்துக்கிட்டு வருவாங்க. ஒரு கவிஞன் எழுதினான், வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன எழுதினான். வெள்ளரி பிஞ்சுகள் விற்கின்றன எழுதினான். உங்கள் வயதே இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத கல்வி, உங்கள் வயதே இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்காத ஒரு படிப்பு, ஒரு புத்தகம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதுதான் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும், உங்கள் வருங்காலத்தை தீர்மானிக்கும். அன்றைக்கு என் பாட்டியின் கைகளில் சமையலறையின் ஊதுகோல் இருந்தது. நேற்று என் அம்மாவின் கையில் வீட்டின் திறவுகோல் இருந்தது. இன்றைக்கு என் கைகளில் எழுதுகோல் இருக்கிறது. நாளை இவர்களின் கையில் தேசத்தின் செங்கோல் இருக்கும். அதற்கு அடிப்படையாய் கல்விதான் இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுதுகோல், திறவுகோல், செங்கோல், ரொம்ப அற்புதம். யாஸ்மின் அவருடைய அப்பா பாய் வியாபாரி, அவரும் பாய் தான். அவர் பட்டபாடு இனிமேல் என் குடும்பம் படக்கூடாதுன்னு ஒரு அரசு பள்ளி மாணவி, தமிழ்நாட்டில் முதல் மாணவி. என்னுடைய கிராமம் மணலிக்கரையில் பெரும்பினால் செய்த கூடையில் மீன் கொண்டு சைக்கிள் வைத்து விற்கிற என் வயது ஒத்தவனுடைய மகன், அவன்தான் 12வது வகுப்பில் அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. நல்ல கல்வி தான் ஒருவனை அடையாளம் காட்டும். இருக்கிற ஞானிகளை விட விவேகானந்தருக்கே மரியாதை. அவர் ஜீனியஸ். அவர் கப்பலில் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது என்சைக்குள்ள எப்படியோ படிச்சுட்டு இருப்பார் படித்த உடனே அந்த படித்ததை கிழித்து கீழே போட்டுருவார். படிப்பார், கிழித்து கீழே போடுவார். ஒரு வெள்ளைக்காரன் கேட்டான், ஏன் படிச்சுட்டு கிழிச்சு கீழே போடுற? படிச்சுட்டேன், அதனால கிழிச்சுட்டேன்னார். படித்து கிழிக்கிறதுங்கிறது அவர் மட்டும்தான், படித்து கிழிச்சு கீழே போட்டார். அவன் திருப்பி அந்த என்சைக்ளோபீடியாவை எடுத்துட்டு அவர்கிட்ட ரிப்பீட் பண்ணுங்க, இதை சொல்லுன்னா பேஜ் நம்பரை சொல்லி சொல்லுகிற ஆற்றல் விவேகானந்தருக்கு இருந்தது. அதனால் அவருக்கு உலகம் வசமாச்சு. ரொம்ப அற்புதமான பட்டிமன்றம். இந்த தலைப்பு நடத்தணும்னா 4 மணி நேரம் வேணும். ஹரிகோபாலன் கருணை காட்ட மாட்டார். டாக்டர் மதிவதனி வருகிறார், பேணுகின்ற ஒழுக்கம் தான் என்று சாதிக்க. கைமேர் களிப்படைத்து கருணை மழை பொழிந்து மைவார் குளர்கன்னி மனம் போல் கவி குவித்து நெய்வாசகமாக நிறைந்து சபை மணக்க செய்வாயே, என்னை சீராட்டும் செந்தமிழே, ஒல்கா பெரும்புகளே, உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல தமிழ் மகள் வணக்கம். பயிற்றி பல கல்வி தந்து பாறை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் உருவாக்கப்பட்ட சன்பீம் பள்ளியின் தாளாளர், காலம் எனக்கு தந்த கொடை என்று நான் நினைத்து நினைத்து நெகிழ்கிற பெரியப்பா அவர்களே, வெள்ளி விழா கண்ட இப்பள்ளியை வெற்றிகரமாக இயக்கி வருகின்ற இப்பள்ளியின் முதல்வர், பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிவுடைய பெரியம்மா அவர்களே, அறிவு பாலூட்டும் ஆசிரிய பெருமக்களே, 1000 கனவுகளோடு கல்வி கற்க வந்திருக்கும் மாணவ செல்வங்களே, சன்பீம் பள்ளியில் முத்திரை பதிக்கின்ற நிகழ்ச்சியாகவும் நித்திரையை கலைக்கின்ற நிகழ்ச்சியாகவும் வடிவம் பெற்றிருக்கின்ற மகத்தான பட்டிமன்றத்தின் நடுவர், தமிழுக்கு நிறம் உண்டு, திறம் உண்டு, புறம் உண்டு, மரம் உண்டு, ஏன் அறமும் தமிழில்தான் உண்டு என்பதை தன் வாக்கு திறத்தாலும் நாக்கு திறத்தாலும் நித்தமும் நிலைநாட்டி வரும் என் அன்புள்ள அப்பா
நாஞ்சில் சம்பத் அவர்களே, பட்டிமன்றத்தில் வெட்டியும் ஒட்டியும் பேசி உங்களையும் என்னையும் கட்டி போட வந்திருக்கும் நாடறிந்த நாவலர்களே, வணக்கம். ஓசோன் படலத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் ஓட்டை விழுந்திருக்கிற காலகட்டத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தன் வகுப்பாசிரியை உமா மகேஸ்வரியை பட்டா கத்தியால் பட்ட பகலில் குத்தி கொலை செய்தான் என்று ஈரச் செய்தி மனதில் இடியாய் இறங்கி இருக்கிற காலகட்டத்தில், 4 வயது அரும்புக்கு 4 பேர் சேர்ந்து மது ஊற்றி கொடுத்தார்கள் என்ற செய்தி கேட்டு நாடே நடுங்கி கிடக்கிற காலகட்டத்தில், சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாம் டெல்லி பட்டணத்தில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்தில் பயணித்த மருத்துவக் கல்லூரி மாணவியை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கி ஒரு கும்பல் தின்றும் கொன்றும் முடித்தது என்ற செய்தி செந்தேளாய் செவியில் விழுகின்ற காலகட்டத்தில், ஒரு காலத்தில் படைக்கு முந்திய இளைஞர்கள் இன்று பாடைக்கு முந்துகிற அவசரத்தில் மதுக்கடைகளை ஆக்கிரமித்திருக்கிற காலகட்டத்தில், மாணவ செல்வங்களின் வாழ்வை வசந்தத்தை வருங்காலத்தை தீர்மானிப்பது கற்கின்ற கல்வியா பேணுகின்ற ஒழுக்கமா என்ற விவாதம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. கற்றறிந்த பேராசிரியர்கள் விவாதிக்கும் இந்த பட்டிமன்றத்தில் இந்த கத்துக்குட்டிக்கும் பேச வாய்ப்பளித்த இப்பள்ளியின் தாளாளருக்கும் முதல்வருக்கும் என் அடிமனதின் ஆழத்திலிருந்து ஊறி வரும் நன்றியை உரித்தாக்கி மகிழ்கிறேன். மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்த காலை பொழுதில் கல்லெல்லாம் சிலை செய்யும் மயிலாடியிலும் பெரியாரும் அண்ணாவும் கைக்குலுக்கிக் கொண்ட துகில் நகரம் திருப்பூரிலும் அப்பாவின் தலைமையில் பட்டிமன்றத்தில் வாதித்த நாட்களை நினைத்து பார்க்கிறேன். ஆனால் இன்று இந்த மன்றத்தில் வாதிப்பதன் மூலம் புதியதோர் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது, பொன்னாரம் வந்து என் கழுத்தில் விழுந்திருக்கிறது என்ற பூரிப்பில் உங்கள் முன்னால் நிற்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்பதையும் கற்றார்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதையும் கல்வி இல்லாதவர்கள் முகத்தில் இருப்பது புண் என்பதையும் கல்வி இல்லாத பெண்கள் களர் நிலம் அங்கே புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள் என்பதையும் நான் மனப்பூர்வமாக இந்த மன்றத்தில் ஒப்புக்கொள்கிறேன். கட்டாயம் கல்வி கற்கத்தான் வேண்டும், ஆனால் அதைவிட முக்கியம் கற்றபின் அதன்படி நிற்கத்தான் வேண்டும். கல்வி கற்பது அறிவை விரிவாக்க, அதன்படி நிற்பது வாழ்வை வசமாக்க. இங்கேதான் கல்வியை விட ஒழுக்கம் ஒருபடி அல்ல ஓராயிரம் படி உயர்ந்து நிற்கிறது. அதனால்தான் படித்தும் படியாதவனை பார்த்து கற்பதனால் ஆயபயன் என் கொல் என்று வாண்புகள் வள்ளுவர் அன்றே கேட்டார். கற்பதனால் மட்டும் ஒருவன் கரை சேர முடியாது. கல்வி கற்றவன்தான் இந்த தேசத்தை காட்டி கொடுத்தான். கல்வி கற்றவன்தான் முத்திரைத்தாள் மோசடியில் ஈடுபட்டான். கல்வி கற்றவன்தான் சுரங்க ஊழலிலிருந்து சுடுகாடு ஊழல் வரை எல்லாம் செய்து இந்த தேசத்தின் வருவாயை சூறையாடியவர்கள் எல்லாம் கல்வி கற்றவர்கள்தான். அதனால் கல்லாத பேர்களே சிறந்தவர்களோ என்று என்னால் எண்ணத் தோன்றுகிறது. அதனால்தான் குளிர் தூங்கும் குற்றாலத்தில் உறையும் குறும்பலா ஈசன் முன் நின்று மாணிக்க வாசக பெருமான் கற்றாரை ஆண் வேண்டேன் என்று கல்லும் உருக கதறினார். வரலாற்றில் முதன் முதலில் பேச்சுக்கு விளைவைத்த பேரறிஞர் இங்கர்சால் சொன்னார், கல்வியை மிகவும் முக்கியமானது என்று விபரம் புரியாதவர்கள்தான் கருதுவார்கள் என்று. அதற்காக நீங்கள் விபரம் தெரியாதவர்கள் என்று நான் நினைத்ததாக கருதி கொள்ளாதீர்கள். மாணவ செல்வங்களின் வாழ்வை வசந்தத்தை வருங்காலத்தை பற்றி கனவு காண்கிறார்கள் என்பது நல்ல செய்திதான். ஆனால் அந்த கனவு நினைவாக வேண்டுமானால் சின்னஞ்சிறு வயதில் சிற்றின்ப சிலந்தி வலையில் சிக்காதே, யூடி சிங் என்னும் மலினமான மனோவிகாரத்தில் மயங்காதே,
லட்சியம் நிறைவேறுவது வரை இலக்கை எட்டுவது வரை புலனை அடக்கு. வெளிப்பகையை வெல்வதான் வெற்றி, உட்பகையை வெல்வதுதான் வெற்றி. மண்ணை வெல்வதா வெற்றி? இல்லை இல்லை, ஒரு காலும் இல்லை. தன்னை வெல்வதுதான் வெற்றி. எவன் ஒருவன் தன்னை வெல்வான், அவன் தரணியை வெல்வான் என்பதை நெஞ்சில் நிறுத்துங்கள், நினைவில் கொள்ளுங்கள். டேட்டிங் அவுட்டிங் என்று எல்லை மீறுவது அழகல்ல. போதையின் பாதையில் புதைந்து போவதும் நல்லதல்ல. சலனத்திற்கு சமாதி கட்டுங்கள், சபலத்திற்கு முடிவு கட்டுங்கள். நாகரீக கலாச்சாரம் வளர்த்தெடுக்கும் நோக்கி இறையாகாதீர்கள். நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியிலிருந்து விடுபடுங்கள். போக பலூனுக்குள் புதைந்து கிடக்கும் காற்றை போல் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையை அறுத்தறியுங்கள். மனித குலத்தின் ஒரே நோக்கம் இன்று இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் என்பதற்கு இருவேறு கருத்தில்லை. அதை நோக்கித்தான் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறது. ஒரு நாய்க்கு உணவை தேடி உண்பதுதான் இன்பம். அதை தாண்டி அதற்கு வேறெந்த லட்சியமும் இல்லை. மாணவ செல்வங்களே, உண்பதா உங்கள் லட்சியம்? இல்லவே இல்லை. இந்த உலகம் உங்களை திரும்பி பார்க்க வேண்டும், ஊர்மெச்ச வாழ வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா திசைகளிலும் உங்கள் பெயரை எழுத்து கூட்டி உச்சரிக்க வேண்டும். மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் மாலைகள் உங்களுக்கே விழ வேண்டும். மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி இவ்வையகம் போற்றி புகழ வேண்டும். இதற்கு கல்விதானா முக்கியம்? இல்லை. 29 ஆண்டுகள் வாழ்ந்து 260 பாடல்களை எழுதிய பாட்டு கோட்டை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கல்லூரி வாசலில் கால் வைக்கவே இல்லை. காலத்தீயில் கருகி போகாத பாடல்களை எழுதி குவித்து திரை இசை பாடல்களுக்கு இலக்கிய தகுதியை வாங்கி தந்த கவியரசர் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பை தாண்டவே இல்லை. அவன் நடிக்கரையில் பிறந்த ஷேக்ஸ்பியர் எழுதிய நாடகங்கள் இன்று ஆங்கிலத்தின் தகுதியை உயர்த்தியது. அவன் பள்ளிக்கு செல்லவில்லை. அங்கும் இங்கும் தாவுவேனான் என சமகால தமிழகத்தில் 80 கிளைகளை கொண்டு ஆலமரமாய் வியாபித்து நிற்கும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸின் கிருஷ்ணன், ஆண்டொன்றுக்கு 600 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்யும் யூனிவர்சல் சதீஷ் பாபு, வேட்டிக்கு மரியாதை வாங்கி தந்த ராம்ராஜ் காட்டன் நாகராஜ், சுகமான சொகுசான பயணத்திற்கு உத்தரவாதம் தருகின்ற கேபிஎன் டிராவல்ஸ் கேபி நடராஜன், ஆண்டொன்றுக்கு 400 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்யும் அருண் ஐஸ்கிரீம் சந்திரமோகன், லட்சிய நோக்கோடு வாழும் பெண்களுக்கு முகமாகவும் முகவரியாகவும் மின்னி மிளிர்கிற சவேரா ஹோட்டல் செயலதிகாரி நீனா ரெட்டி, மார்க்கெட்டிங் உலகில் இன்று புதுமையை புகுத்தி கோடிகளை தாண்டி கொடிநாட்டும் ஆச்சி மசாலா பத்மம் சிங் ஐசக், இன்று வாரத்திற்கு 70 லட்சம் கோழிகளை தயாரித்து 15,000 பண்ணைகளை நிர்மாணித்து 3,600 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்யும் கணபதி பாளையம் சுகுணா சிக்கன் சவுந்தரராஜன், இவர்கள் வாழ்வில் எல்லாம் மசந்தம் வீசுவதற்கு காரணம் அவர்கள் கற்ற கல்விதானா? கேட்டு பாருங்கள். இல்லவே இல்லை. அவர்களிடம் இருந்த நாலெட்ஜ், அவர்களிடம் இருந்த ஆட்டிடியூட், அவர்களிடம் இருந்த ஸ்கில், அவர்களிடம் இருந்த குட் ஹேபிட் என்பதை மாணவ செல்வங்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள். போலிகளால் காலிகளால் கூலிகளால் தூர்ந்து கொண்டிருக்கிற சமூகத்தில், தொலைந்து கொண்டிருக்கிற சமூகத்தில், விழுந்து கொண்டும் வீழ்ந்து கொண்டும் இருக்கிற சமூகத்தில் இன்று மிகவும் முக்கியமானது நன்னடத்தை என்னும் ஒழுக்கம்தான், மோரல் தான். ஏபிளை காட்டிலும் நோபல் தான் வேண்டும். விழுந்தாலும் விதையாக விழுங்கள், அழுதாலும் தேனடையாக அழுது பாருங்கள், எழுந்தாலும் இமயமாக எழுங்கள். ஆடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கும் இந்த மாணவ பருவத்தில் ஒழுக்கத்தை விட்டு வழுக்கி விடாதீர்கள். ஒழுக்கம் உயிருக்கு நிகரானது. எனவே நடுவரவர்களே, கற்கின்ற கல்விதான் மாணவ செல்வங்களை வாழ்வை வசந்தத்தை வருங்காலத்தை தீர்மானிக்கும் என்பது இமாலய மடத்தனம், பசிபிக் பிசகு, அட்லாண்டிக்
பெரும் பிழை. எனவே அந்த அணியினர் எடுத்து சொன்னதை எல்லாம் தள்ளுபடி செய்யுங்கள். முன்னும் பின்னும் யோசிக்க வேண்டாம். இந்த மாதம் ஆடி மாதம்தான். தள்ளுபடி செய்வதற்கும் தகுந்த மாதம் இந்த மாதம்தான். இன்று புதிதாய் பிறந்தோம் என்றொரு தலைமுறை பூத்து வர பேணுகின்ற ஒழுக்கத்திற்கு கவரி வீசுங்கள். நல்ல பெயரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்தினில் நாளை மலரும் முல்லைகளே என மூறி முழங்கி தீர்ப்புக்கு வழிவிட்டு இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். பட்டிமன்றத்தினுடைய ஒரு சுற்று விவாதம் முடிந்து விட்டது. இரண்டாவது சுற்றுக்கு காலம் அனுமதிக்காத காரணத்தால் அணித்தலைவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை கோலம் போடுகிற வாய்ப்பு என்னால் கொடுக்க முடியவில்லை. இது ஆடி மாதம்தான், தள்ளுபடிக்கு தக்க மாதம். ஆகவே அவர்கள் சொன்னதையெல்லாம் தள்ளுபடி செய்து ஒழுக்கத்திற்கு தீர்ப்பு வழங்குங்கள் என்று மகள் உரிமையோடு கேட்டாள். முன்னும் பின்ன யோசிக்க வேண்டாம் என்றாள். முன்னும் பின்ன யோசித்துத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். நீதிபதிகள் முன்னும் பின்னும் யோசிக்காமல் தீர்ப்பு வழங்காமல் ஏதோ வாங்கி தீர்ப்பு வழங்குவதாக கூட செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் முன்னும் பின்ன யோசிக்கத்தான் வேண்டும். நல்ல தலைப்பு. இதை ஒரு பெரிய சபையில் ஒரு 10,000 பேர் கொண்ட அரங்கத்தில் ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் நடத்தினால் 1,000 இளைஞர்களை என்னால் அங்கே அணிதிரட்ட முடியும் என்று நான் நம்புகிறேன். தன்னலமின்மையும் தூய்மையும் உடைய இளைஞர்களை எனக்கு கொடுங்கள். இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றி காட்டுகிறேன் என்று கல்கத்தாவில் கடற்கரை ஓரத்தில் நின்று கொண்டு காளியை கைகுவித்து வணங்கி அன்றைக்கு விவேகானந்தர் கேட்டார். ஆனால் இந்த சமூகத்தை புனரமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கல்வியானாலும் எதுவானாலும். இப்போ பட்டிமன்றத்தில் எதை சொல்றது, கற்கின்ற கல்விதான்னு ஒரு கல்வி நிலையத்தில் வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டாமா? பேணுகின்ற ஒழுக்கம் தான் என்று வருங்கால தலைமுறைக்கு ஒரு நடுவர் என்ற நிலையில் நாஞ்சில் சம்பத்து வழிகாட்ட வேண்டாமா? ஆகவே நான் திக்குகிறேன், திணறுகிறேன், திக்கு முக்காடுகிறேன், திசை தெரியாமல் தவிக்கிறேன். ஆகவே தீர்ப்பை அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடலாமா? நான் யோசித்துத்தான் பார்க்கிறேன். ரெண்டு பேர் 4 பேருடைய விவாதமும் விதவிதமாக இருந்தது, நவம் நவமாக இருந்தது. 4 பேரும் உங்களை சொக்க வைத்தார்கள். அவர்கள் வாதத்தால் தங்களை தக்க வைத்தார்கள். என்னைத்தான் தீர்ப்பு சொல்ல முடியாமல் சிக்க வைத்தார்கள். எப்படி சொல்றது? அன்னைக்கு நாரதர்னு ஒருத்தன் இருந்தான். அந்த நாரதர் பெரிய வீணை வித்துவான். வீணை வாசிப்பதற்கு அவனுக்கு நிகரானவன் யாரும் கிடையாது. அன்னைக்கு அந்த நாரதருக்கு வீட்டில் ஸ்ரீதேவியும் வந்துட்டா, மூதேவியும் வந்துட்டா. ரெண்டு பேரும் வந்து நாரதர்கிட்ட கேட்டாங்க, எங்கள் ரெண்டு பேரில் யார் அழகுன்னு கேட்டாங்க. ஸ்ரீதேவி தான் அழகுன்னு சொல்லிட்டா மூதேவி அங்கே இருந்து போக மாட்டா. அதனால் அவர் யோசித்தார், மூதேவி தான் அழகுன்னு அவர் தீர்ப்பு சொல்லிட்டா ஸ்ரீதேவி அங்கேருந்து போயிடுவா. அதனால் அவர் என்ன செய்கிறார், ஸ்ரீதேவியும் மூதேவியும் நடக்க சொன்னார். ஸ்ரீதேவியும் மூதேவியும் நடந்து காட்டினார்கள். அப்போது நாரதர் தீர்ப்பு சொன்னார். ஸ்ரீதேவியை பார்த்து நீ வரும்போது அழகென்றார். மூதேவியை பார்த்து சொன்னார் நீ போகும்போது அழகென்றார். அப்படி ஒரு தீர்ப்பு நான் சொல்லிடலான்னா இவங்க ரெண்டனையும் கேட்பாங்க, நீ யார் மூதேவின்னு சொன்ன அதை முதல்ல சொல்லும்பாங்க. அதில் தீர்ப்பு சொல்லி ஆகணும். கல்வி இந்தியா இன்றைக்கு தலை நிமிர்ந்து வருகிறது. அன்னைக்கு பாரதி அழகா சொன்னான், கல்வி சிறந்த தமிழ்நாடு. ஏன் அப்படின்னு அவன் திருப்பி கேட்டாங்க, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்று ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு, பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு, அதனால் கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு அவன் பூரித்து பாடினான். ஆகாயமளாவ எழுந்து நிற்கின்ற சன்பின் பள்ளியில் நின்று கொண்டு நாடு முழுக்க எழுந்திருக்கின்ற பொறியியல் கல்லூரிகளை, மருத்துவக் கல்லூரிகளை, மேலாண்மை கல்லூரிகளை எல்லாம் நான் இன்றைக்கு சாலைகளில் பணிக்கும் பொழுது நான் பார்க்கிறேன்.
கலைமகளுக்கு பூஜை செய்யணும்னு சொன்னால என்னது பூஜை செய்யணும்? கற்கண்ட தூக்கி போடணுமா? தீபோதீபம் காட்டணுமா? கலைமகளுக்கு செய்யக்கூடிய பூஜை என்ன அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் ரெண்டொரு பள்ளி, தேடு கல்வி இல்லாத ஊதரை, அதனை தீக்கிரையாக மடுத்தல், அதுதான் கலைமகளுக்கு செய்யக்கூடிய பூஜைன்னு அன்னைக்கு பாரதி சொன்னான். இன்னைக்கு நாடெல்லாம் கல்வி சாலைகள், நான் முந்தி நீ முந்தி, நான் முந்தி நீ முந்தி என்று எல்லாம் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் எல்லா துறைகளிலும் முத்திரை பதிப்பதற்கு முந்தி வருகிற காட்சியை தமிழகம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு கண்விழிக்காத கிராமத்தில் பிறக்கிறவன் கூட கடல் கடந்து சென்று கல்வி கற்க முடியும் என்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு உருவாகி வருகிறது. ஆகவே கல்விதான் ஒரு நாட்டினுடைய, ஒரு பிள்ளை செல்வத்தினுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் என்று ஒற்றை வரியில் தீர்ப்பை வழங்கிவிடலாமா? கல்வி இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை. வான்புகள் வள்ளுவன் சொன்னான், முகத்தில் இரண்டு கண் இருக்கா, அது நீ கல்வி கற்கவில்லையா? நீ கல்வி கற்கவில்லை என்றால் உன் முகத்தில் இருக்கிற ரெண்டு கண்ணும் கண் அல்ல, அது உன் முகத்தில் இருக்கிற புண் அப்படின்னு சொன்னான். மதிவதனை கேட்டால் கற்றதனால் ஆய பயன் என்கொல் அப்படின்னு கேட்டா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப மில்லியன் டாலர் குவஸ்டின் எங்கிருந்து வருது? வான்புகள் வள்ளுவெண்டு வருது. கற்றதனால் ஆய பயன் என்கொல். டெல்லியில காலை நேரத்தில் ஒரு தான் வாக்கிங் போனோம். வாக்கிங் போனவன் என்ன செய்துட்டான், தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வாக்கிங் போயிட்டான். அது தடை செய்யப்பட்ட பகுதின்னு அவனுக்கு தெரியாது. வாக்கிங் போயிட்டான். இராணுவ அதிகாரிகள் அவனை கையும் களவுமாக கைது செய்தார்கள். உன்னை ஆபத்தானவன் என்று கருதி நாங்கள் கைது செய்திருக்கிறோம். நீ இந்த தேசத்தின் கட்டுமானத்தை தகர்க்க வந்தவனாக இருக்கலாம், இந்த தேசத்தை நீ உளவு பார்க்க வந்தவனாக இருக்கலாம், இந்த தேசத்தை நீ ஒற்று பார்க்க வந்திருக்கலாம், உன்னை கைது செய்கிறோம் என்று சொன்ன பொழுது என்னை விட்டுவிடுங்கள், நான் இந்த தேசத்தை உளவு பார்க்க வந்தவன் அல்ல, நான் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னை விட்டுவிடுங்கள்னா. அப்படி என்றால் தடை செய்யப்பட்ட பகுதிக்கு ஏன் தாண்டி வந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, தடை செய்யப்பட்ட பகுதி நீங்கள் எங்கேயுமே போர்டு வைக்கலையே, நான் பார்க்கல, என்னை மன்னித்து விடுங்கள், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், என்னை நம்புங்கள், நான் தேச விரோதி இல்லைன்னு சொன்னான். அந்தால நான் அந்த அதிகாரிகள் கேட்டார்கள், நீ நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு என்ன அடையாளம் இருக்கிறது? வாட்ஸ் யுவர் ஐடென்டிட்டி கார்டு? வேர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி கார்டு? உன்னுடைய அடையாள அட்டை எங்கேன்னு கேட்டாங்க. வாக்கிங் வரும் பொழுதுமா ஐடென்டிட்டி கார்டு கொண்டு வரணும்? நான் கொண்டு வரலேன்னா. அப்படி என்றால் நீ நம்ப வேண்டுமென்றால் நீ இந்தியாவின் தேசிய கீதத்தை சொல்லென்றார்கள். அவன் சொன்னான், தெரியாதென்றான். அப்பொழுது இந்த இராணுவ அதிகாரிகள் சொன்னார்கள், நம்புகிறோம், நீ தான் இந்தியாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதைன்னு சொன்னான். கற்கலாம், கற்றால் மட்டும் போராது, நிற்க வேண்டும். கற்க நிற்க, கற்கணும் நிற்கணும். விவேகானந்தர் நின்றார். அவர் அங்க அமெரிக்காவில் போனார். அவருடைய கான்சென்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு பாருங்க. ஆழமான பள்ளத்தாக்கு, ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர், ஒரு மரப்பலகை வச்சிருக்கான், பலவிதமான பலூன் அதுல கட்டப்பட்டிருக்கிறது. அவர் காவி உடுத்தி இருக்கிறார், ஒரு சன்னியாசி கோலம், வெள்ளை நிற திமிர் பிடித்தவன் அவரை பார்த்து சன்னியாசின்னு சொல்லி அவரை கேலி பேசினான், கிண்டல் புரிந்தான். அங்க துப்பாக்கி சுடுகிற பயிற்சி நடைபெறுகிறது. ஒரு கைடு நின்றுட்டு சொல்றான், ரெட் கலர் பலூனை சுடுனா. அந்த மாணவன் சுடுகிறான், அது ரெட்டில் போய் விழல, எல்லோல போய் விழுது அந்த குண்டு. எல்லோல சுடுங்கிறான், அது ரெட்டில் போய் விழுது, மாறி மாறி விழுகிறது. விவேகானந்தர் பார்த்து கொண்டு நின்றார். அப்பொழுது விவேகானந்தர்கிட்ட ஒரு வெள்ளைக்காரன் கேட்டான், உனக்கு தான் இது பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ எதுக்கு பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு கேட்டால, எனக்கு தெரியும் என்றார் விவேகானந்தர். துப்பாக்கி அவனிடத்தில் வாங்கினார். விவேகானந்தர் கேட்டார், எதை சுடணும்? விச்சு கலர் அப்படின்னு கேட்டார். கிரீன் அப்படின்னார். ஆழமான பள்ளத்தாக்கில் கிரீன் கலர் பெலூனை பார்த்து சுட்டார். துப்பாக்கிய பயிற்சியே பெறாத விவேகானந்தர் அந்த பச்சை நிற பலூனை சுட்டு வீழ்த்தினார். அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன இப்போது வேணும்? அந்த கரை சேருகிற வரையிலும் அந்த கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி நீங்கள் இழந்து விடக்கூடாது. எப்பொழுது கான்சன்ட்ரேஷன் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட கைவிட்டு போய்விடுமோ கல்வியும் போயிடும், ஒழுக்கமும் போயிடும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன்,
இந்தியாவினுடைய விடுதலைக்காக வீரம் செறிந்த தியாகத்தை செய்தவன் வாஞ்சிநாதன், கொள்ளை கொடிவிரிக்க வந்த வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய கன்னத்தில் அறைந்தவன், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் ஆரக்கால்களை வெட்டி சாய்க்க வேண்டும் என்று சத்தியாவேசம் கொண்டவன், ஆதிக்கத்தினுடைய அடையாளமாக இருந்தவன், பிரிட்டிஷ் கலெக்டர் மிஸ்டர் ராஷ் அவரை சுட்டுக் கொள்ள வேண்டும் என்றவன் தீர்மானித்தான். ரயில்வே நிலையத்திலே ஆஷ் பயணம் செய்வதற்கு ரயில் பெட்டியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார். துப்பாக்கியோடு வருகிறான் வீர வாலிபன் வாஞ்சிநாதன். துப்பாக்கியை குறிபார்த்து ஆதிக்கத்தினுடைய சிம்பலாக இருந்த அந்த ஆஷ் என்கிற துரையை சுட்டு கொண்டான். அவர் இரத்த வெள்ளத்தில் மிதந்தார். த நெக்ஸ்ட் அடுத்த நொடி தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிநாதன் தீர்மானித்தான். தானும் சுட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு சிலுப்பிசில் திரும்பி பார்த்தான். கழிவறைக்குள்ள டாய்லெட்டுக்குள்ளே போய் தற்கொலை செய்யணும்னு முடிவு பண்ணான். அங்கே பார்த்தால் அந்த டாய்லெட்டில் ஃபீமேல் பெண்களுக்கான கழிவறை என்று போடப்பட்டிருந்தது. அப்போது அவன் யோசித்தான், மரணத்தை தானே நேசிக்கிறோம், மரணத்தை தானே விரும்புகிறோம், மரணத்தின் வலையில் விழத்தானே போகிறோம். இன்னும் இருப்பது ஒரு நொடிகள். சாகிற தருவாயில் கூட பெண்கள் கழிவறையில் சாகக்கூடாதென்று ஆண்கள் கழிவறையை தேடி தன்னை மாய்த்து கொண்டான் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் கல்வி கற்றவன்தான், ஆனால் அவனிடத்தில் இருந்த ஒழுக்கம்தான் அவனை இன்றைக்கு திரும்ப திரும்ப பேச வைக்கிறது என்பதை தயவுசெய்து என் பிள்ளை செல்வங்களை மறந்து விடாதீர்கள். நிறைய தேடுங்கள், நிறைய படியுங்கள், படித்ததன்படி ஒழுகுங்கள். படித்ததன்படி நிற்பதற்கு எந்த சமூகம் தகுதியற்றதாக மாய்விடுகிறதோ அது காலத்தால் கரைந்து விடுகிறது. ஆர்க்கிமிடீஸ் எங்கே பிறந்தான்? கிரேக்கத்தில். பித்தகோரஸ் எங்கே பிறந்தான்? கிரேக்கத்தில். மார்க் ஆண்டனி எங்கே பேசினான்? கிரீஸில். என் பெருமைக்குரிய பிள்ளை செல்வங்களை, கிரீஸ் வீழ்ந்து விட்டது. இன்னைக்கு பூரா லாக் பண்ணிட்டான் ஐரோப்பிய யூனியன்ல கிரேக்கத்தின் வீழ்ச்சி. இதே அலெக்சாண்டர் அங்கே தான் பிறந்தான், மாவீரர்கள் பிறந்த இடம். மேற்குலகத்தினுடைய நாகரிக தொட்டில் கிரேக்கம் இன்றைக்கு வீழ்ந்து விட்டது. அவன் கல்வி கற்கலையா? கல்வி கற்றான். கல்வி கற்றால் மட்டும் கரை சேர முடியுமா? முடியாது. கல்வி கற்றால் நீ எக்ஸாமில் பாஸ் ஆகலாம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? நாவரசன் ஒரு தம்பி, ஒரு யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலருடைய பையன். அவன் எம்பிபிஎஸ் படிக்க வந்தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில். அவனை பீஸ் பீஸாக வெட்டி ஒரு பெட்டியில் வச்சு அடைச்சி ட்ரெயினில் வச்சு ஒருத்தன் விட்டுட்டான். அவன் யார் தெரியுமா? அதே பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவன். அவன் பேரை சொல்ல விரும்பலை, அந்த பிள்ளையின் பேர் ஆனாலும் சொல்லுகிறேன், ஜான் டேவிட். பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றில் அது ஒரு கரும்புள்ளி. இந்த நேரத்தில் உங்களுக்கு கல்வி கற்கணும், கண்டிப்பாக கற்கணும். நீங்கள் விருது வாங்குகிற பொழுது நான் விருது பெற்றது போல் உணர்ந்தேன். உங்களுக்காக ஆரவாரம் கடல் தோற்கிற வகையிலே பிள்ளை செல்வங்கள் எழுப்பிய பொழுது நான் உற்சாகத்தின் உச்சிக்கு சென்றேன். ஆனால் இந்த விருது உங்களுக்கு விளைச்சலை தர வேண்டுமானால் நீங்கள் அந்த மாறலிருந்து ஒரு அடி நீங்கள் விலகக்கூடாது. கசாபியான் கான் ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் கசாபியான்கா. அவங்க அப்பா கப்பலில் கேப்டன். அதே நேரத்தில் கப்பலில் பயணம் செய்கிறார்கள் தகப்பனும் மகனும். தகப்பன் மகன் என்கிற உறவை விட கேப்டன் என்றுதான் அவன் தந்தையை மதித்தான். அவர் கப்பலின் உச்சிக்கு மகனை அழைத்து சென்றார். மேல் தளத்தில் மகனை விட்டுட்டு சொன்னார், மை டியர் சன், நான் வருகிறவரை, என் உத்தரவு வருகிறவரை நீ மேலே இருந்து கீழே இறங்கப்படாதுன்னார். எஸ் டேடின்னா கப்பலின் கீழ்த்தளத்தில் தீப்பிடிச்சிடுச்சு. கீழ்த்தளத்தில் இருந்தவர்கள் மேல்தளத்தில் நின்ற கசாபியான்கா விடத்தில் சொன்னார்கள், கசாபியான்கா, கப்பல் தீப்பிடித்து விட்டது, எங்கள் உயிரை தற்காத்துக்கொள்ள நாங்கள் கடலில் குதிக்கப் போகிறோம், நீயும் கடலில் குதித்து உன்னை தற்காத்து கொள்ளன்றார்கள். அவன் சொன்னான், கேப்டனின் கட்டளையை மதித்துத்தான் நான் செயல்பட முடியும், கேப்டனின் கட்டளை வருகிறவரை இங்கே தான் நிற்பேன் என்றான். ரெண்டாவது தளத்திலும் தீப்பிடித்தது.
அப்பொழுது அதிலிருந்து இவர்கள் சொன்னார்கள், கசாபியான்கா இரண்டாவது தளத்திலும் தீ பற்றி கொண்டது, நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள கடலில் குதிக்கிறோம், ப்ளீஸ் நீயும் கடலில் குதித்து உன்னை தற்காத்து கொள்ளன்றார்கள். கேப்டனின் கட்டளை வருகிறவரை நான் இந்த இடத்தை விட்டு விலக மாட்டேன் என்றான். பற்றி பிடித்த தீ மேல் தளத்திற்கு தாவி விட்டது. அந்த தீயின் நாக்குகள் கசாபியான்காவை தின்ன தொடங்குகின்றன. என் பிள்ளை செல்வங்களே, தீயின் நாக்கு அவனை தழுவிக் கொள்கிறது. அவனுடைய முத்து பற்கள் வெடித்து சிதறுகின்றன. அவனுடைய மோகன முடி கருகி சுருளுகிறது. அவனுடைய உடம்பிலிருந்து தண்ணீர் ஆறாக பாய்கிறது. நிற்க சக்தியற்று அவன் கீழே சாய்கிற அந்த கடைசி நிமிடத்தில் கூட, மரணம் அவனை நெருங்குகிற கடைசி நிமிடத்திலும் சொன்னான், என்னுடைய தந்தை அல்ல, என்னுடைய கேப்டன், அவருடைய கட்டளை வராமல் நான் என்னை தற்காத்து கொள்வதற்கு முடிவெடுக்க தயாரில்லை, மரணம் வந்தாலும் ஏற்பேனே தவிர இந்த கட்டுப்பாட்டிலிருந்து நான் மீறுவதற்கு தயாரில்லை என்று சொன்னான். இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு கேரக்டர் கசாபியான்கா. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் கசாபியான்கா. உங்கள்கிட்ட ஒரு கசாபியான்கா வரணும். கல்வி கல்வி ஒரு காலத்தில் மறுக்கப்பட்டது. கர்ணனுக்கு கல்வி கிடைக்கல. கற்றறிந்தவர்கள் சபை அவனை நிராகரித்தது. ஆனால் இன்றைக்கு கல்வி எல்லோருக்கும் வசமாகி இருக்கிறது. ஆனால் ஒழுக்கம் எல்லோருக்கும் வசமாகி இருக்கிறதா? ஒரு முறைக்கு பல முறை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், மாவீரன் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் சொன்னாங்களே, அடக்க முடியாத குதிரை, ஆவேசம் பிடித்த குதிரை, அதை அடக்கி காட்டினான் பிலிப்பின் பிள்ளை அலெக்சாண்டர். அப்பந்தான் பிலிப்பு சொன்னான் அலெக்சாண்டர்கிட்ட, இந்த குதிரையை அடக்கி உனக்கு உலகமே உன் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு நாள் வரும் என்றான். அப்பொழுது அவன் கனவு காண ஆரம்பித்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? பெரிய நாலு கால் பாய்ச்சலில் போகிற விலங்குகளை, பறக்கக்கூடிய பறவைகளை ஒரே அம்பால வீழ்த்தினான். அந்த ஆற்றல் அவனுக்கு வாய்த்தது. காட்டில் தன்னந்தனியாக தாவி பாய்கிற சிங்கத்தினுடைய பிடரியை அடித்து நொறுக்கி மல்யுத்தத்தில் சிங்கத்தை அவன் வீழ்த்தினான். அவன் என்ன செய்வான்? போர்க்களத்துக்கு போகிற பொழுது கற்றறிந்த பேரறிஞர்களையும் கூட போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போவான். இரவு முழுவதும் டிஸ்கஸ், விவாதம் செய்து கொண்டே இருப்பான் அறிஞர்களிடத்தில். மகா காவியத்தை தலையில் வைத்து கொண்டு அவன் படுத்திருந்தான். அவன் தீப்ஸ் மலை, தீப்ஸ் என்கிற இடத்தை பிடிப்பதற்கான போர் தொடுத்த பொழுது கூட, ஒரு கற்றறிந்த கவிஞனுடைய மாளிகையில் ஒரு சிராய்ப்பு கூட வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று துடித்தான். ஆகவே ஒரு அறிவார்ந்த சமூகத்தினுடைய அடையாளம் இந்த நாட்டில் எழுந்திருக்கிற பல்கலைக்கழகங்கள். ஆனால் அந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிர்கிற மாணவர்கள் ஒழுக்கம் என்கிற ஊன்றுகோலை இழந்துவிட்டால் அவர்கள் வழிக்கு விழுந்து விடுவார்கள் என்பதற்கு சமகால தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இன்றைக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவில் கெத்ரினாவில் இன்றைக்கு ஒரு 17 பேரை ஒரு கல்லூரி மாணவன் சுட்டு கொண்டான் என்ற செய்தி காதில் தேளாக வந்து கொட்டுகிறது. உனக்கு எப்படி, எங்கிருந்து வந்தது இந்த வன்மம், எங்கிருந்து இந்த வன்முறை? பல நாடுகள் இன்றைக்கு தீயில் வெந்து கொண்டிருக்கின்றன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு உலகத்தின் எல்லா திசைகளிலும் செத்து கொண்டிருக்கிறார்கள். அறிவை தேடுவதும் கல்வி கற்பதும் இன்றைக்கு எளிதாகி போய்விட்டது. 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி ரூபாய் கொடுத்து MBBS படிக்க என் பிள்ளைக்கு வாய்ப்பில்லை என்றால் உன்னை பிலிப்பைன்ஸ் அழைக்கிறது, உன்னை சீனா அழைக்கிறது, உன்னை ரஷ்யா அழைக்கிறது. கடல் கடந்து குறைந்த செலவிலே ஒரு டாக்டர் பட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது. ஆனால் நீ கற்ற கல்வி, நீ சார்ந்திருக்கிற சமூகத்திற்கு பயன்பட வேண்டுமானால் அந்த கற்றதன்படி நிற்க வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிற காரணத்தினால் கல்வி, நான் கல்வி கற்கக்கூடாதுன்னு சொல்ல, படிச்சுக்கிட்டே இருக்கணும், படித்து கொண்டே இருக்கணும், எழுதி கொண்டே இருக்கணும், தேடிக்கொண்டே இருக்கணும். அதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார், நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் சிகரம், நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் புதையல், பெரும் கடலில் நான் நீந்தி கொண்டே இருக்கிறேன், எங்கே இருக்கிறது என் அமைதிக்கான தீவு. என்னுடைய தீவை, என்னுடைய புதையலை, என்னுடைய சிகரத்தை நானே தேடி கண்டடைவதற்கான வல்லமையை காலமே எனக்கு தா என்ன இன்னைக்கு அவன் காலத்திடம் கைகூப்பி கேட்டார். ஆகவே தேடிக்கொண்டே இருங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள், பாடிக்கொண்டே இருங்கள், விளையாடிக்கொண்டே இருங்கள்,
பொழுதுபோக்கு, வேடிக்கை, விளையாட்டு, இதற்கெல்லாம் நான் அந்நியமானவன் அல்ல. ஆனால் இந்த சமூகம் புனரமைக்கப்பட வேண்டும். வருகிற காலத்தில் சமூகம் புனரமைப்பதற்கான கல்வி மறுக்கப்படுமானால் இந்த தேசம் இருக்கிற இடத்தில் இரத்த திட்டுகள் மட்டும்தான் இருக்கும் என்கிற கவலையில்தான் இந்த தலைப்பை நான் தந்தேன். அவர் எல்லாம் தெரிந்தவர். அவர் ஒரு குதிரையில் ஏறி சவாரி செய்தார். வேகமாக குதிரையை சாட்டையை சுடிக்கி ஓட விட்டார். அவர் குதிரையில் உட்கார்ந்திருக்கிற பொழுது, குதிரை ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒருதன் கீழே விழுந்து கிடக்கிறான். மயக்கமுற்றவனை மாதிரி விழுந்து கிடக்கிறான். குதிரையை சவுக்கால் அடித்து நிறுத்தினார். குதிரையிலிருந்து கீழே குதித்தார். விழுந்து கிடந்தவனை பார்த்தார். விசிறி எடுத்து அவனுக்கு வீசினார். ஒரு கை அகலம் தண்ணீர் எடுத்து அவன் முகத்தை அலம்பினார். அவன் மெல்ல கண் விழித்து பார்த்தான். அவன் கண் விழித்து பார்த்து, நீ எந்த ஊர், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்பதற்கு முன்னாலே விழித்து கொண்டவன் எழுந்து குதிரையின் மீது உட்கார்ந்து குதிரை அவன் கொண்டு போயிட்டான். இவர் பரிதாபமாக நிற்கிறார். பாதுகாக்கலான்னு நினைச்சா குதிரையை கொண்டு போயிட்டான்னு பார்த்தா அவன் குதிரை திருடன் என்பது அவருக்கு தெரிய வந்தது. எப்படியும் திருடிய குதிரை சந்தைக்குத்தான் கொண்டு வருவார்கள் என்று மாலையில் சந்தைக்கு சென்றார். அந்த திருடிய குதிரை விற்பதற்கு அவன் இங்கே வந்திருந்தான். அவனிடத்தில் போய் மெல்ல நின்றார். குதிரையை வாங்க வந்துட்டாரோன்னு அவன் பயந்துட்டான். குதிரை எனக்கு வேண்டாம், குதிரையை கேட்பதற்காக நான் வரவில்லை, குதிரையை நீயே வைத்துக்கொள், நான் எதற்காக வந்தேன் என்றால் சொல்லாதே, சொல்லாதே, யாரிடத்திலும் சொல்லாதே, நான் விழுந்து கிடந்தேன், என்னை இவர் காப்பாற்றுவதற்கு வந்தார், நான் குதிரை எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று நீ யாரிடத்திலும் சொல்லாதே. ஏனென்றால் நீ அப்படி சொல்லிவிட்டால் யாராவது நாளைக்கு விழுந்து கிடந்தாலும் காப்பாற்றுவதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். ஆகவே இந்த தகவலை யாரிடத்திலும் சொல்லாதேன். அதுதான் ரொம்ப முக்கியம். கண்ணீரால் எழுதப்பட்ட கதை இந்த கதை. அதனால் நிறைய படிங்க, நிறைய தேடுங்க, நிறைய என்ஜாய் பண்ணுங்க. இப்போ ஃபோன்லேயே எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தகவல் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபோனில் எல்லாம் பார்த்துடலாம். இந்த வேர்ல்ட் இஸ் குளோபல் வில்லேஜ், எல்லாம் ஃபோன்லேயே வந்துடுச்சு. இனி பிளட்டு டெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் வரணும், வேறு எல்லா தகவலும் ஃபோன்லேயே வந்துட்டு. நான் படிக்கிற காலத்தில் இல்லாத வாய்ப்பு வசதியும் உங்களுக்கு வந்திருக்கு. எனக்கு அந்த நாலெட்ஜே கிடையாது. ஒரு 10 மெசேஜ் என் ஃபோனில் வந்தால் 10 வரிசையாக எடுக்க எனக்கு தெரியாது. நான் என் மகன்கிட்ட கொடுப்பேன், இந்த மெசேஜ் எடுத்து தான் மகளே அப்படின்னு கேட்பேன். நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிவிடுவேன். அது கன்ஃபார்ம் ஆச்சான்னு பார்க்கணுன்னு அது எனக்கு ஃபோன்லேயே பார்த்துடலாம். எனக்கு தெரியாது, என் மகன்கிட்ட கொடுப்பேன். இன்றைக்கி இருக்கிற தலைமுறை என்னை காட்டிலும் 1000 மடங்கு வேகத்தில் போயிட்டுருக்கான். ரொம்ப பாராட்டு, ரொம்ப மகிழ்ச்சி. உலகத்தில் உச்சியை நோக்கி நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சிறகுகளை விரித்து கொண்டு இருக்கிறீர்கள். சிகரங்களை நோக்கிய பயணத்தில் உங்கள் இலக்கை எட்டுவதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் எப்போதும் அந்த சிகரங்களை நோக்கி சிறகை விரிக்கிற பொழுதும் இந்த மண்ணையும் மக்களையும் பற்றி கவலைப்படுகிற ஒரு மானுடம் உங்கள் மனதில் குடியிருமானால் கற்ற கல்வியால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வரும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். ஆகவே கல்வி உங்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. அது சன்பீம் பள்ளியில் உங்களுக்கு உயர்ந்த கல்வி, உன்னதமான கல்வி, உத்தரவாதம் உள்ள கல்வி உங்களுக்கு சாத்தியமாகி இருக்கிறது. இந்த கல்வி மட்டும் உங்களை கரை சேர்க்காது, ஒழுக்கமும் கரை சேர்க்கும் என்கிற காரணத்தினால் தீர்ப்பை கல்விக்கு சொல்லலாமா, ஒழுக்கத்துக்கு சொல்லலாமா, மணி ஒன்றாக போகுது, சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்டால் கடமை ரொம்ப முக்கியம். ஒரு ஜென் துறவிட்ட ஒருதம் போய் கேட்டான். ஒரு பெரிய துறவியாக இருக்கார், பெரிய ஃபிலாசபராக இருக்கார். எங்களுக்கு எனக்கு ஏதாவது சொல்லுனார். அவர் சொன்னார், முதல்ல போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு வானார். இவன் சொன்ன நல்லாகலான்னு போய் அவர்கிட்ட கேட்டால் யூரின் பாஸ் பண்ண சொல்கிறாருன்னு. அவர் சொன்னார், உன் யூரினை நீ தான் பாஸ் பண்ணணும், என் யூரினை நான் தான் பாஸ் பண்ணணும். அவரவர் கடமையை அவரவர் செய்தால் இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கும். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் என்பதை மனதில் பதிய வைத்து கொண்டு கல்வி என்கிற குதிரையின் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு ஒழுக்கம் என்கிற சாட்டையை கையில் வைத்து கொண்டு உலகை வெல்ல பிறந்தவன் நான், உலகம் ஒரு நாள் எனக்கு வசமாகும் என்கிற நம்பிக்கையோடு
பயணத்தை தொடருங்கள் என்று உங்களை வாழ்த்தி, ஒருவனுடைய வாழ்வை, வசந்தத்தை, வருங்காலத்தை தீர்மானிப்பதில் கல்வியைப் போல ஒழுக்கத்திற்கும் இடம் உண்டு என்பதை தீர்ப்பாக விளங்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Vote of thanks by our chairman. வந்திருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக நாவுக்கரசர் அவர்கள் சிறப்பான தகவல்கள் பலவற்றை சொன்னார்கள். அவர் பேசுகின்ற போதுதான் ஒன்று நமக்கு புரிந்தது. இன்னும் ஒரு மணி நேரமாவது குறைந்தபட்சம் இந்த பட்டிமன்றத்திற்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இனி வரும் காலங்களில் சரியான முறையில் செம்மையாக அதை நாம் ஏற்பாடு செய்வோம் என்று கூறி, ஏறத்தாழ 3.5 மணி நேரம் 4000-க்கும் அதிகமான இளைஞர்கள் அசையாமல் பிசகாமல் அமைந்திருப்பது என்பது மிகச் சிரமமான காரியம். என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தமிழ்நாட்டில் இன்று ஒரு பள்ளியில் இப்படி 4000-க்கும் அதிகமான இளம் சிங்கங்கள் இத்துணை அமைதி காத்து ஒழுக்கமாக ஆரவாரமின்றி அமர்ந்திருக்க முடியும் என்றால் அது சன்பீம் பள்ளியில் மட்டும்தான் முடியும் என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன். அதற்கு முழு முதல் காரணம் நம்முடைய மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களின் கருத்தாளம் மிக்க பேச்சு, எங்கள் அருமை அண்ணன் நாவுக்கரசர் அவர்களுடைய மிகச்சிறப்பான முத்தாய்ப்பான தீர்ப்பு, ஏராளம் மாணவர்கள் ஆசிரிய பெருமக்கள் வாங்கி குவித்த விருதுகள், மிகச்சிறந்த சூழல், உயர்ந்த எண்ணம் கொண்ட ஒரு மானுடத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் நாம் எடுத்து வைக்கும் அடுத்த படிக்கல் என்று மகிழ்வோடு கூறி அனைவருக்கும் எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவில் பங்கேற்று சிறப்பு செய்த பிரமுகர்கள் மற்றும் மிகச்சிறப்பாக ஒலி ஒளி அமைப்பு செய்து கொடுத்த பிஜி சவுண்ட்ஸ், புகைப்பட நிபுணர், வீடியோ நிபுணர் திரு சிற்பி அவர்கள், இன்னும் இந்த விழாவை ஒவ்வொரு நிலையிலும் தூக்கி நிமிர செய்த இந்த பள்ளியின் வாலண்டியர்ஸ், மிகச்சிறப்பாக பணி செய்த வாலண்டியர் பாய்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் டீச்சர்ஸ், உங்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.